அரைனி என்பர்க்கடியனீனுடைய பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணியப் புகுந்து நின்றுருக்கி பொயிருள் கடிந்தமைச்சுடரே திரை பெறாமன்னும் அமுதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே வேத நெறி தழைத்து உங்க சைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலந்து அழுத சீத வள திருஞான சம்பந்தர் பாதமல தலை கொண்டு தொண்டு பரவுவாம் திருநாவுக்கரசு வல திருத்துண்டின் நெறிவாழ முனிவர் வாகி சருவாய்மை திகள் சீர் சீர்பரபலுறுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்யே திரு தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் எழுதறு மறைகள் தேரா இறைவனை இல்லி கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் துக்குசி திரு தொண்ட தொகை நான் சொல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவரு திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின் தருள் செய்ய புரசை திருநெறி கழகமும் கமல சச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி வணங்கி வருகை திருந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம் நாம் கடந்த வகுப்பில் அமர்நீதி நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்தித்த வகையிலே அமர்நீதி நாயனார் பழையாறை என்ற திருத்தலத்தில் வணிகர் குலத்திலே அவதரித்தவர் அடியவர் பெருமக்களுக்கு கந்தை கீழுடை கோவனும் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் பயன் பெற்று வருகின்றார் அந்நிலையில் திருநல்லூர் என்ற திருத்தலம் சென்று பெருமானை சேவிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற நிலையில் அடியவர்கள் நிறைய வருகை தருவதைக் கண்டு தன்னுடைய இருப்பிடத்தை பழையாறையிலே இருந்து திருநல்லூருக்கு மாற்றிக்கொள்கிறார் நாளும் தொண்டர்களுக்கு ஆடை முதலானவற்றை வழங்கி அமுது முதலானவற்றை அன்போடு செய்து வருகின்ற நிலையில் இவருடைய அன்பு திறத்தினை உலகத்துக்கு காட்டுவதற்காகவும் நீடு அருள் கொடுப்பதற்காகவும் எல்லாம் வல்ல இறைவர் இவருடைய இல்லத்தை நோக்கி வருகிறார் அப்படி வரும்பொழுது பிரம்மச்சாரி கோலம் தாங்கி அமர்நீதியாருடைய இல்லம் வருகின்ற நிலையிலே அவரை கண்ட மாத்திரத்தில் அன்போடு வணங்கி எங்கும் படியில்லாத நீர் இம்மடத்தில் எழுந்தருளி இருப்பது நான் செய்த புண்ணியம் என்று சொல்லி அவரை அகம் முகம் மலர வரவேற்ற நிலையிலே நீர் அடியவர்களுக்கு கந்தை கீழுடை கோவணம் முதலானவற்றையெல்லாம் கொடுத்து வருகிறாய் என்று கேள்விப்பட்டேன் உன்னை பார்த்து செல்லலாம் என்று வந்தேன் என்று பிரம்மச்சாரி கோலத்தில் உள்ள இறைவன் அருளி செய்ய சுவாமி தாங்கள் அமுதியேற்று கொள்ளக்கூடிய வண்ணம் தங்களை போன்றவருக்கு அமுது செய்யக்கூடியவர்களும் இத்திருமடத்தில் இருக்கிறார்கள் இன்றைய நாளில் தாங்கள் அமுதேற்று கொள்ள வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் செய்ய சரி நீர் அழைக்கின்ற காரணத்தினால் மழை வந்தாலும் வரலாம் எனவே என்பால் இருக்கக்கூடிய கோவணத்தில் இரு கோவணத்தில் ஒன்றை உம்மிடத்து தருகிறேன் அதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அதன் பெருமை நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை நான் சென்று நீராடிவிட்டு வந்த பிறகு அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கையிலே கொடுத்துவிட்டு பிரம்மச்சாரி கோலமுடைய அந்த இறைவன் புறப்பட்டு செல்ல அமர்நீதியார் அந்த கோவனத்தை பத்திரமாக சேமமாக ஓரிடத்தில் காப்பு செய்து வைத்துவிட்டு அந்த பிரம்மச்சாரிக்குரிய அமுது செய்விக்கக்கூடிய பணியிலே இருக்கின்ற நிலையில் சென்றவர் கோவணத்தை நினைப்பு மாத்திரத்தில் அவற்றை போக்கி அமர்நீதியாருடைய திருமடம் வருகிறான் இறைவர் அப்படி வருகின்ற பொழுது நனைந்து வந்தார் எப்படி வந்தார் காவிரியில் படிந்தாரோ அல்லது கங்கையில் தோய்ந்தாரோ என்று அறியாத வண்ணம் மழை நீர் நனைந்திட இறைவன் வந்தார் அப்படி வந்த நிலையில் கோவணத்தை மறைத்து கொண்டு இவ்வாறு வருகின்றவர் எவ்வாறு என்று தெரியாது நிற்கக்கூடிய நிலையில் இது எதற்காக இறைவன் இவ்வாறு செய்தார் என்று சொன்னால் தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டி இந்த அருள் விளையாட்டை செய்ய இந்த நிலை அறியாதவர் இங்கு வந்து அவருடைய இல்லத்தில் வந்து நின்று நான் தந்த கோவனத்தை கொண்டு வாரும் என்றார் கோவன கள்வர் இதை கேட்ட மாத்திரத்தில் உள்ளே சென்று தன்னுடைய இருப்பிடம் சென்று அந்த கோவனத்தை எடுத்து வருவதற்காக சென்றவர் தேடினார் திகைத்து நின்றார் என்ற அளவில் கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம் இருபதாவது பாடல் வரை நாம் கண்ட அந்த பாடலை வரலாற்றை சிந்தித்திருக்கிறோம் இருபத்தி ஒன்றாவது பாடலிருந்து இன்றைய சிந்தனை சிந்திக்க வேண்டும் உள்ளே சென்றவர் வைத்த கோவனம் முன் செய்தது என் என்று திகைத்தனர் தேடுவார் ஆனார் என்று நிறுத்தியிருக்கிறோம் அதனிருந்து இருபத்தி ஒன்றாவது பாடலை இன்றைய சிந்தனையில் சிந்திக்க முற்படுகின்றோம் பொங்கு வெண்கிழிக்கோவனம் போயின நெறி மேல் சங்கை இன்றியே தப்பின சங்கை இன்றியே தப்பினது என்று தம் சரக்கும் எங்கும் நாடியும் கண்டிலர் என் செய்வார் நின்றார் அங்கன் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார் வந்த மறையவராகிய இறைவர் நான் தந்த கோவனத்தை கொண்டு வாரம் என்று சொல்ல இதோ விரைந்து வருகிறேன் என்று உள்ளே சென்றார் தன்னுடைய சரக்கு வைத்திருக்கின்ற இடத்தில் தேடி பார்க்கிற எனவே பொங்கு வெண்கிழி கோவனம் போயின நெறி மேல் சங்கையின்றியே தப்பினது என்று எப்படி இந்த இடத்தில் வைத்தது மறைந்து போயிற்று தெரியல எந்த வகையிலும் நினைந்து பார்த்தால் போவதற்கு வழி இல்லை ஆனாலும் இப்பொழுது அந்த கோவனம் மறைந்து போயிற்று என்று தம் சரக்கில் எங்கும் நாடியும் கண்டிலர் இந்த நாடி என்பதற்கு ஒவ்வொரு இடமாக போய் தேடி பார்த்து ஆராயுதல் இப்படி பார்க்கிறார் இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா இல்லையே நாம் பத்திரமாகத்தானே ஒரு சேமத்திடத்தில் வைத்தோம் இருந்தாலும் அந்த இடத்தில் இல்லை என்பதனால இங்கிருக்குமோ அங்கிருக்குமோ அங்கிருக்குமோ என்று தேடி தேடி பார்க்கிறார் எங்கும் கண்டிலர் ஆராய்ந்து பார்த்தும் அந்த வெண்கழி கோபனமானது கண்ணில் புலப்படாதிருந்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியல என் செய்வார் அப்படியே திகைத்து போய் அப்படியே நின்னுட்டார் நீ அவர் வேற சொல்லிவிட்டல்லவா சென்றார் இந்த கோவனத்தின் பெருமையை நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை எனவே இதை நீ பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டல்லவா சென்றிருக்கிறார் நாம் சென்று ஐயா மன்னிக்க வேண்டும் தங்களுடைய கோவனம் மறைந்து போயிற்று என்று நாம் சொன்னா என்ன சொல்லுவாரோ தெரியலையே என்று என்ன செய்வது என்று அறியாது திகைத்து நிற்கின்றார் நம்முடைய அமர்நீதியார் இந்த சேர்க்கிடார் பார்க்கிறார் அப்படி அவர் திகைத்து நிற்பதை பார்த்துட்டு கவி தன்னுடைய கூற்றாக சொல்லுகிற இடமாக சொன்னார் சிக்கிக்கிட்டாரியா வந்து எங்கே சிக்கி கொண்டார் அங்கன் வேதியர் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார் இவரை அவரு இதுக்காகத்தான் அவரு வந்திருக்கிறார் எப்படியாவது இவரை பிடிச்சிட்டு போகணும்னு தான் அவர் வந்தார் அந்த தொடக்கினில் அகப்பட்டார்னர் இங்கே பெரும் தொடக்கு என்பதற்கு சிவகவிமணி அவர்கள் மீளா நெறி என்று பொருள் செய்திருக்கிறார் இவர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த காலம் போதும் இனி உலகத் தொடர்பு இவருக்கு வேண்டாம் இனி இறைவன்பால் இருக்கக்கூடிய அந்த அருள் உலகத்திலேயே இருக்க வேண்டும் என்று ஒரு வலையை விரிச்சாரு அதில் யா இவர் அப்படின்னார் பெரும் தொடக்கினில் அகப்பட்டார் இங்கே பெரும் தொடக்கு என்பது மீளா நெறி என்று சொல்லப்பெறுகின்ற நெறியை சேக்கிழார் இவ்வாறு அருளியிருப்பதாக சிவக்கவிமணி அவர்கள் தன்னுடைய உரையில் குறித்திருக்கிறார்கள் எனவே இறைவன் வலை விரித்து வைத்த வலையில் வந்து அகப்பட்டு கொண்டார் அமர்நீதியார் என்கின்ற அன்பர் மனைவியாரோடு மன்னிய கிளைஞரும் தாமும் இணையது ஒன்று வந்து எய்தியது என இடர் கூர்ந்து நினைவது ஒன்றிலர் வருந்தினர் நிற்கவும் மாட்டார் புனைய வேறொரு கோபனம் கொடு புறப்பட்டார் என்னாச்சினர் மனைவி தன்னுடன் இருக்கின்ற நிலையான சுற்றம் தாம் எல்லோருமாக என்ன என்று அறியாத நிலையில் வந்து எய்தியது இடர் எனவே இப்பொழுது நமக்கு ஒரு துன்பம் வந்திருக்கிறது என்று என்ன செய்வதென்றறியாத நிலையில் நினைவது ஒன்று இலர் என்ன செய்வது இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று நினைந்து பார்க்கக்கூடிய நிலையில் வழியும் தெரியாத காரணத்தினால் வருந்தினர் ஐயோ இப்படி அவர் கொடுத்து சென்ற ஆடை மறைந்து போயிற்றே என்று வருந்தி நின்றார் சரி எவ்வளோ நேரம்தான் நிற்க முடியும் அவர் வேறு வெளியே நின்று என்ன ஆயிற்று நான் தந்த கோவனம் அப்படின்னு கேட்டுக்கொண்டல்லவா நிற்கிறார் எனவே நிற்கவும் மாட்டார் ஒரே இடத்துல திகைத்து நின்றார் அது எவ்வளோ நேரம் திகைத்து நின்றார் சில மணி துளிகள்லாம் திகைத்து நின்றார் அதுக்கப்புறம் அவர் வேற நனைந்து வந்திருக்கிறாரே ஐயோ ஏதாவது செய்தாக வேண்டுமே அவர் நனைந்து வந்திருக்கிறாருங்கிற நினைப்பு அவரை நிற்க உடலை அதனால் நிற்கவும் மாட்டார் என்ன செய்தார் புனைய வேறொரு கோவனம் கொடு சரி இப்போதைக்கு நாம் எதா இருந்தாலும் பிறகு பேசிக்கொள்ளலாம் முதல்ல அவருக்கு ஈரத்தை மாற்றுதல் வேண்டும் என்ற நினைப்பு வந்த காரணத்தினால் அன்போடு வேறொரு கோவனத்தை எடுத்து கொண்டு புறப்பட்டார் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது பாடலில் அகப்பட்டார்னார் இருபத்தி ரெண்டாவது பாட்டில் புறப்பட்டார் ஏன் அகப்பட்டதுனால புறப்பட வேண்டியதாச்சு அது ஒரு சொல் அது அது அந்த ரெண்டு பாடலும் நினைத்தீங்கன்னா அது பார்க்கக்கூடிய உண்மை எனவே வந்தவர் அகப்பட்டார் அகப்பட்ட காரணத்தினால் இப்போ என்ன செய்தார் புறப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார் எனவே வேறொரு கோபனம் கொண்டு அடியவருடைய அந்த ஈரத்தை உலர்த்துவதற்காக மாற்று ஏற்பாடோடு விரைந்து வருகிறார் வந்து அடியவராக நிற்கக்கூடிய பிரம்மச்சாரி கோலத்தில் நிற்கக்கூடியவரை கண்டு என்ன செய்கிறார் அத் அத்தர் முன்பு சென்று அத்தர் முன்பு சென்று அடிகள் நீர் தந்த கோவனத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன் நீர் தந்த கோவனத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன் மற்றும் ஓரிடத்தில் உய்த்து ஒளித்தனர் இல்லை அகுது ஒழிந்தவாறு அறியேன் இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன் என்று நடந்த நிகழ்வை சுருக்கமாக குறிப்பிடுகிறார் வந்தார் வந்தவுடனே அந்த பிரம்மச்சாரி முன்பு வந்து அத்தர் முன்பு சென்று அந்த வடிவம் தாங்கி நிற்கக்கூடிய அந்த பெருமானிடத்து வந்து நின்று அடிகள் இந்த அடிகள் என்பது அண்மை வெளி என்று சொல்வது பக்கத்தில் இருப்பவரை சொல்லுகின்ற சொல் எனவே அடிகள் அப்படின்னார் அப்படி பார்த்தார் சாமி பார்த்தோன்னே நீ தந்த கோவணத்தை வைத்தெடுத்து நான் கண்டிலே சாமி நீங்கள் அடியே நெடுத்து இரு கோவணத்தில் ஒன்றை அவிழ்த்து என் கையில் கொடுத்து இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்தி சென்ற அந்த கோவண ஆடை நான் பாதுகாப்பாக கொண்டு போய் ஓரிடத்தில் வைத்தேன் வைத்தது இப்பொழுது காணவில்லை வைத்திடத்து இடத்து நான் கண்டிலேன் சரி மற்றும் ஓரிடத்தில் உயித்து ஒழித்தினர் இல்லை சாமி என்னுடைய இல்லத்தில் இருக்கிற மனைவி அல்லது குழந்தை அல்லது பணியாளர்கள் யாரும் அந்த ஆடையை எடுத்து வேறொரு இடத்தில் மறைத்து வைப்பவர் ஒருவரும் இல்லை நான் வைத்த இடத்தில் அந்த ஆடை காணல மற்றும் ஓரிடத்தில் வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் யாராவது ஒழித்து வைத்திருப்பார்களோ அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை எனவே அது ஒழிந்தவாறு அறியேன் எனவே எப்படி மறைந்து போயிற்று என்று என்னால் சொல்ல தெரியவில்லை இதுதான் இந்த நேரம் இப்பொழுது நடந்திருப்பது எனவே இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலே சாமி இந்த கோவண ஆடை எப்படி மறைந்து போயிற்று என்று நான் நினைந்து பார்க்க எனக்கு சொல்லத் தெரியவில்லை பெருமானே எனவே இது அதிசயமாக இருக்கிறது இது வரையில் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றதே இல்லை எங்களுடைய வணிக நிறுவனத்தில் ஒரு சரக்கு இருக்கிற இடத்தில் வைத்தது வைத்ததாகவே இருந்து தான் பழக்கமே ஒழிய வைத்த ஒன்று காணாமல் போயிற்று என்பது எங்களுடைய நிறுவனத்தில் இல்லை ஆனால் நீங்கள் கொடுத்த ஒன்று இப்படி மறைந்து போயிற்று என்பது அதிசயமாக இருக்குது பெருமானே எனவே அதிசயம் கண்டிலே இந்த அதிசயத்தை நான் என்னவென்று சொல்வது பெருமானே என்று இன்னும் முடிக்கல அதெல்லாம் சொல்றார் நடந்த நிகழ்வை அப்படியே சுருக்கமாக நீங்க கொடுத்ததை நான் பத்திரமாக வைத்தேன் வைத்த இடத்தில் காணல வேறு இடத்தில் மறைத்து வைப்பவர் இல்லை அது எப்படி போயிற்று என்கிறது எனக்கு அதிசயமாக இருக்கிறது பெருமானே என்று சொல்லி அடுத்து சொன்னார் வேறு நல்லதோர் கோவனம் வேறு நல்லது ஓர் கோவனம் விரும்பி முன் கொணர்ந்தேன் கீறு கோவனம் அன்று நெய்த்தமைத்தது கிளருக்குள் நீரு சாத்திய நெற்றியீர் மற்றது களைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர் என வணங்க ஏ வணங்கி நிற்கிறார் அமர்நீதியா எப்படி சொல்கிறாரு சுவாமி இந்த கோவனம் மறைந்து போன அதிசயம் கண்டிலே எனவே வேறு நல்லது ஓர் கோவனம் விரும்பி முன் கொணர்ந்தேன் நான் இப்பொழுது கொண்டு வந்திருப்பது தாங்கள் கொடுத்த கோவன ஆடை அல்ல இது வேறு கோவனம் வேறு கோவனம் மட்டுமல்ல விரும்பி முன் கொணர்ந்தேன் விருப்பத்தோட கொண்டு அடியார்களுக்கு கொடுப்பதற்காகவே வைக்கப்பட்டிருக்கிற ஆடை பெருமானை நீங்க தான் நான் கோவனம் கொடுப்பவன் அல்ல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கந்தை கீழுடை கோவனம் கருத்து அறிந்து உதவுகின்ற பணி அடியேனுடைய பணி எனவே தொண்டர்களுக்கு கொடுப்பதற்காகவே விரும்பி அது தைத்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆடை எனவே அதிலே இருந்து தான் தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் விருப்பத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அது சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார் விரும்பி முன் கொணர்ந்தேன் கீறு கோவனம் அன்று இது மொத்தமாக தரியில் நெய் நெய்து அப்புறம் அந்த இருந்த அந்த நெய்யப்பட்டிருக்கிற அந்த ஆடையை நான்கு விரல் கோவணமாக ஐ விரல் கோவணமாக கிழித்து எடுத்த கோவனம் அல்ல இது தறியில் நெய்கின்ற பொழுதே அது கோவனமாகவே நெய்யப்படுவது எனவே இது கீறு கோவனம் அன்று ஏதோ மொத்தமாக ஒரு பத்து மீட்டர் இருந்துச்சு அது அப்படி சின்ன சின்னதாக கிழிச்சு கிழிச்சு கோவனம் ஆர் அந்த கோவனம் இல்லை பெருமானே இது இப்போ நம்ம சொல்ல பாருங்க இப்போ கைக்குட்டை போன்றவற்றெலாம் பார்த்தீங்கன்னா அந்த தறியில் அது நெய்யப்படுகின்ற பொழுதே அந்த கைக்குட்டை அளவுக்கு அது நெய்யப்படுகிறது அது மாதிரி இது கோவணத்துக்காகவே தறி வைத்திருக்கிறார் அதில் நான்கு விரல் ஐ விரல் கோவணம் என்று வருவதே அப்படித்தான் வரும் இது நீங்கள் நினைப்பது போல மொத்தமாக அந்த ஆடையை நெய்து அப்புறம் நமக்கு வேண்டிய அளவு கிழித்து கிழித்து கொடுக்கக்கூடிய கோவணம் அன்று இது கீறு கோவனம் அன்று நெய்தமைத்தினர் ஆக நெய்து அமைத்தது இந்த கோவனம் எனவே இப்படி ஒளி பொருந்திய திருநீரு பூசி இருக்கின்ற நெற்றியுடைய பெருமானே கிளறு கொள் நீரு சாத்திய நெற்றியீர் ஒளிபொருந்திய திருநீரு அணிந்திருக்கின்ற பெருமானே மற்றது கலைந்து மாறு சாத்தி நீங்கள் கொடுத்ததை கொடுக்க முடியல இருந்தாலும் நான் வேறு கோவனத்தை அன்போடு கொண்டு வந்திருக்கிறேன் இது கிழித்தது அல்ல நெய்கின்ற பொழுதே இவ்வாறு நெய்தது அந்த நெய்த கோவனத்தை மாற்று கோவனத்தை சாத்தி என் பிழை பொறுப்பீர் என்று அமர்நீதியார் வணங்கி நிற்கிறார் வணங்கத பார்த்த உடனே என்ன ஆச்சினர் நின்ற வேதியர் வெகுண்டு நின்ற வேதியர் வெகுண்டு அமர்நீதியார் அமர் நீதியார் நிலைமை நன்று நிலைமை நன்று சாலவும் நாளிடை கழிந்ததும் அன்றால் இன்று நான் வைத்த கோவனத்தை கொண்டு அதற்கு எதிர் வேறு ஒன்று கொள் என உரைப்பதே நீர் என உரையா சாமி சொன்னாரு அது வணங்கி நிற்கிறார் சாமி மாறு சாத்தி என் பிழை பொறுக்க வேண்டும் அப்படின்னு வணங்கி நிற்கிறார் அப்படி நின்ற உடனே சாமி பார்த்தாராம் கோபத்தோடு அமநீதியார் நல்லா இருக்கியா நன்று ஓ நீ செய்கிற வியாபாரம் ரொம்ப நன் அது அந்த 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 துணி அமர்நீதியார் அப்படின்னு அந்த அந்த குரல் கண்ணீர் என்று பெருமான் சொல்லி என்ன சொன்னாரா நிலைமை நன்று நல்லா இருக்கியா நான் தந்த கோவனம் மறைந்து போயிற்று உன்னிடத்தில் இருப்பவர் மறைத்து வைக்கவில்லை எப்படி போயிற்று என்று உமக்கு தெரியாது இதை நீ சொல்லணும் நான் நம்பணும் நல்லா இருக்கையா இப்போ சாமி அப்படி தான் உரையாடுகிறார் ஓ நன்று ம் நல்லா இருக்கு நீ சொல்கிறது நன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார் பாருங்க நீங்கள் அதை நம்ம நாம் தொடர்ந்து வரலாற்றை படிப்பதெல்லாம் நமக்கு தெரியுது ஆனால் அமநீதியாருக்கு தெரியாது இல்லைங்களா ஏன் திருநீல கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழித்து வந்தானே சால நாள் கழித்து நான் வந்து பெருகிறேன்ட்டு போனார் ஏற்கனவே இப்படி தாயா போய் ஒரு ஓட்டை கொடுத்தேன் ரொம்ப நாள் கழித்து வரேன்னு சொல்லிட்டு போனேன் அது ரொம்ப நாள் கழித்து வந்தோடனே அவரும் இதுதான் பதில் சொன்னார் சாமி ஓட்டை காணலைன்னார் ஆனால் அவராது பரவாயில்லையா ரொம்ப நாள் கழித்து வந்தங்காட்டி காணான்னு சொன்னார் நீ காலையில் கொடுத்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனேன்னு நீ காணுன்னு சொல்கிறியப்பா என்ன சொல்வது அது பாருங்க சால நாள் சாலவும் நாளிடை கழிந்ததும் அன்றார் நான் இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருப்பண்ணா ஏயா இப்போ தாயா கொடுத்துட்டு போனேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லையா எனவே சாலவும் நாளிடை கழிந்ததும் அன்றார் நான் ஏதோ ஒரு நான்கு மணி நேரமோ அல்லது நான்கு நாட்களோ பத்து நாட்களோ ஆறு மாதமோ கழித்து வந்து எப்பா அன்னைக்கு நான் ஒன்று ஒரு கோவணம் கொடுத்தனே என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நீ சொல்லலாம் ஐயா வச்ச இடத்துல காணலை மாற்றி வச்சிருப்பாங்க எங்கேயாவது போயிருச்சான்னு சொல்கிற இப்போ தான் நம்ம நம்ம மொழியில் சொன்னால் ஒரு அரை அவர் இருக்குமா ஐயா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போய் ஒரு மணி நேரம் கூட ஆகலை நீ அதுக்குள்ளே கோவணத்தை காணலைங்கிறியே நல்லா இருக்கியா ஆக சாதமும் நாளிழை கழிந்ததும் அன்றார் இன்று நான் வைத்த கோவனம் கொண்டதற்கு எதிர் நான் கொடுத்ததுக்கு எதிராக வேறு ஒன்று கொள் என உரைப்பதே நீர் என்ன தைரியம் இருந்ததுன்னா நான் கொடுத்தது காணாமல் போயிருச்சு வேறு கோவனம் தருகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ள என்று என்னிடத்திலேயே வந்து நீ சொல்லுவாய் நல்லா இருக்குயா என்று உரைப்பாதே நீர் என சொல்லி முடிக்கலீங்களா என உரையா அப்படின்னார் சொல்லி முடிப்பதற்குள்ளாக அப்படி சொன்னார் நல்ல கோவனம் கொடுப்பன் என்று நல்ல கோவனம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது என் கோவனம் கொள்ளுவது துணிந்தோ நல்ல கோவனம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது என் கோவனம் கொள்வது துணிந்தோ ஒல்லை இங்குரு வாணிபம் அழகிதே உமக்கு என்று எல்லையில்லவன் எரி துள்ளினால் என வெகுண்டான் என்ன சாமி சொன்னார் வாயா ம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்ன நான் உன்னை பார்க்க வரும்போது என்ன சொன்னேன் அடியார் பெருமக்களுக்கு கந்தை கீழுடை கோவனம் கருத்தறிந்து நீ கொடுத்து வருவதை கேள்விப்பட்டு உண்மை காண வந்தேன்னு சொன்னேன் நான் உன்னை பார்த்துட்டு போறேன்னு தான் வந்தேன் நான் நான் எதா உங்கள்கிட்ட சாப்பிட்றேன்னு சொன்னே நான் உன்னை இல்லை நீ எனக்காவது கோவணம் கொடுன்னு உன்னை கேட்டணா இல்லையே உன்னை நான் பார்க்கலான்னு வந்த நீ தான் என்ன சொன்ன எங்கும்படியில்லாத நீர் இம்மடத்தில் வந்து தோன்றி இருக்கின்றீர் இன்று அடியேன் இல்லத்தில் அமுது செய்ய வேண்டும் சொன்னதெல்லாம் யாரு நீ தான் சொன்ன சரி போனால் போது போ அப்படின்னு உன்னுடைய இல்லத்தில் இன்னைக்கு அமுது எடுத்து கொள்ளலான்னு எங்கிட்டிருக்கிறத கொடுத்தேன் இப்போ தான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது அதாவது உலகத்தில் இருக்கிற அடியவர்களெல்லாம் ஐயா அமர்நீதியார் என்ன அற்புதமாக தொண்டு செய்கிறாரு தெரியுங்களா அப்படின்னு ஒவ்வொருவத்தையும் நீ சொல்ல வச்ச இது சொல்ல வச்சு சொல்ல வச்சு என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தா என்னிடத்தில் இருக்கிற கோவணத்தை கவர வேண்டும் என்பதற்காகவே உலகத்தை சொல்ல வச்சிருக்கிறையா நானும் நம்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீ சாமி எப்படி பாருங்க இப்போ நீங்கள் பெரிய நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது ஒரு ஒரு நிதி நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறிய அளவில் அந்த நிறுவனம் தொடங்குவாங்க நம்பிக்கைக்குரிய வண்ணமாக போட்ட காசுக்கு அதுக்குரிய வண்ணமே திருப்பி திருப்பி கொடுத்துருப்பாங்க ஒரு ப ஒரு நூறு பேர் ஒரு இரநூறு பேர் அல்லது ஒரு ஆயிரம் பேர் ஐயா அந்த நிறுவனம் நல்லா நடத்துகிறாங்க அப்படின்னு தொடக்கத்தில் சொல்ல வச்சு ஏன் இந்த கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனால் எண்ணத்துக்காக போகுது அதனால் நல்லா நிறைய சொல்ல வச்சு சொல்ல வச்சு நல்ல நல்லா செய்கிறாங்க நல்லா செய்கிறாங்கன்னு சொல்ல வச்ச பிறகு அதுக்கு நிறையா பேர் வந்து முதலீடு பண்ணும்போது பெரும் தொகை கிடைச்ச உடனே செர்ரா சாமி நல்லதாக போச்சுன்னு அவருக்கு சொல்லாமல் புரட்டு போகிறார் பாருங்க இப்போ அது மாதிரி தான் நீ பண்ணியிருப்ப போல் இருக்குது நல்லா இவர் செய்கிறார் என்று உலகத்தில் சொல்ல வச்சு அவங்கெல்லாம் சொன்னதுனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் பாருங்கள் சாமிக்கு ஒன்றுமே தெரியாது ஆ சொன்னார் அவங்கலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இப்போ வந்தால் நீ இப்போ என்ன பண்ணியிருக்கிற என்னுடைய கோவணத்தை நீ பறிப்பதற்காகத்தான் இத்தனை நாளும் நீ கோவணம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறியான்னார் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க பழையாறையில் தொண்டு செய்வது போதாது என்று சொல்லி அம் அங்கே திருநல்லூர் வந்து தொண்டர்களுக்கு செய்கிற தொண்டர் எப்படி கலங்கி போயிடுவார்னு நினச்சி பாருங்க அதாவது குற்றம் செய்கின்றவன் அதை பற்றிலாம் ஓ அப்படிதான் ஐயா நான் அதுக்கு தான் கொடுத்துருக்குறேன் என்ன பண்ணலாங்கிற நீ நீ கொடுத்த தான் கொடுத்துருக்குறேன் ஏன்னு கோவனை இது இதுதான் நீ கொடுத்துட்டு போனது அதெல்லாம் கிடையாது அப்படி சொல்லுவோமா இல்லையா இப்போ நாம தான் இந்த இடத்துல இருந்து வச்சுக்கோங்க இது வேறு கோவம் அட இதுதான் அவரு கொடுத்தார்னு சொல்லலாம் விடுங்க பார்த்துக்கலாம் ஆனதாகட்டும் ஆகட்டும் அப்படின்னு சாதிப்பமே ஒழிய ஐயா ஒரு தப்பு நடந்துருச்சு மனுச்சுங்க நீங்க கொடுத்த கோ இல்லைங்க நீங்க கொடுத்தது இது தாங்க நீ இப்படிதான் நம்ம சாதிக்க தோணுமே ஒழிய உண்மை ஒத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் இங்க பாருங்க உண்மை ஒத்து நிற்கிறார் இவர் போட்டு வாங்குறார் ம் நீ செய்யற வாணிபம் அழகுது இப்பத்தாயா எனக்கு ஒன்று தெரிஞ்சது ஏன் உலகத்தில் எங்கும் இல்லாத பொருள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னார் இல்லையா சேர்க்கிடா வருமானம் போது இங்கே எங்கே இருக்கு என் நிலத்திலும் உள்ளன அவருடைய வியாபார இடத்துல கிடைக்கும் எப்படி கிடைச்சிது இப்படி தான் என்ன மாதிரி வரவங்க கொடுத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க பிடிங்கி பிடிங்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆள் ஆகிட்டாரியா இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க உண்மையாக தொண்டு செய்கின்ற நெஞ்சம் கலங்கி விடுமல்லவா அந்த சொல் உள்ளே போச்சுன்னா எப்படி இருக்கேன் உயிரையே விட வேண்டும் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய சொல் அது அப்போ தான் கலங்கியது கண்ணீர் பெருகியது சாமி ஆனந்தமாக குளிச்சார் ஏன் அதுக்கு தானே வந்திருக்கிறார் தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டி இவர் ஆழ வைக்கணும் அந்த அழுகையில் வரக்கூடிய கண்ணீரில் நீராட வேண்டும் என்று தான் பெருமான் வந்திருக்கிறார் அவர் நினச்சது நடந்துருச்சு எனவே தொண்டர் அழுகிறார் கண்ணீரில் குளிக்கிறார் பெருமான் தொண்டர் அன்பெனும் தூணீர் ஆடுதல் வேண்டி அதுக்காக என்ன நினச்சாரோ அது நடந்தது அதான் சொன்னார் நல்லா இருக்கு அவனுடைய வாணிபம் ஒல்லை இங்குரு வாணிபம் அழகிதே உமக்கு உன்னுடைய வியாபாரம் ரொம்ப அழகாக இருக்கு ம் இப்படித்தான் ஆயிருக்காருன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது என்று கோவப்பட்டான்னு சொல்லலைங்க சொல்ல கவனிச்சு பாருங்க எல்லை இல்லவன் ால் என அது கோபப்பற மாதிரி நடிச்சாராம் ஏன் அவர் கோவப்பட்டா என்ன ஆகும் கற்பொடிகான் சாலலோ எங்க சாமி கோபப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா திருச்சாடல் படிச்சா தெரியும் அனைத்தும் கற்பொடிகான் சாலலோ ஒரு நொடி பொழுதும் உலகம் தூள் தூளாக போயிடும் இறைவன் கோபம் கொண்டா என்னார் எதிரே நின்ற மன்மதன் எரிந்து போனான் அல்லவா வந்த காலனை எட்டி உதச்சி உயிரை பறித்தார் அல்லவா அப்போ இங்கே பட்டார் இல்லைங்க கோபம் மாதிரி ஒரு நடிப்பை செய்தாராம் சாமி ஆனால் அந்த என அந்த கோபப்பட்டது போல ஒரு தோற்றத்தை காட்டினாராம் எனவே எரி துள்ளினால் என அப்போ சாமிக்கு உண்மையிலேயே கோபம்லாம் இல்லை ஏன் மறைச்சது அவரு தான் அவருக்கே தெரியும் இல்லையா அதனால் அவர் எப்படி கோபத்துக்குவார் ஆனால் கோவப்படுற மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறான் பெருமா எனவே அப்படி அப்படி நின்ற நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியாது நிற்கக்கூடிய தொண்டர் மரி கரந்து தண்டு ஏந்திய மறையவர் வெகுள பொறி கலங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அடியேன் அறிய வந்தது ஒன்று அன்று என அடிபணிந்து அயர்வால் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாருங்க அமர்நீதி அன்பர் ஆக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மான் அதை மறைத்து கொண்டு ஒரு தண்டு ஏந்தி கொண்டு ஏன் வந்த கோலம் பிரம்மச்சாரி என்கிற கோலம் எனவே மரி கரந்து மரின்னா மானுக்கு மரின்னு பேர் அந்த மரியாகிய மானை மறைத்து கொண்டு தண்டு ஏந்தி மறையவர் வெகுழ பொறிகலங்கிய உணர்வினராய் அப்படியே ஞானசம்பந்த திருவாக்குங்க புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி எப்படி இருக்கிறாங்க மரண தருவாயில் நிற்கிறார்னு பொருள் மரணம் வரும்போது தான் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அலமந்து நிற்பாங்களாம் அந்த நேரம் அஞ்சேல் என்று அருள் செய்கின்ற பெருமான் ஐயாற்றில் இருக்கிற பெருமான் அந்த அப்படியே இங்கே எடுத்துக்கொண்டார் பாருங்க சேர்க்கிலா பெருமா அப்படி கலங்கி நிற்கிறாராம் எனவே உணர்வினராய் கலங்கிய உணர்வின் உடையவராய் என்ன ஆகிப்போச்சு அப்படியே இந்த உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்ட வருத்தம் துயரம் என்னாச்சு அந்த நிலை அப்படியே முகத்தில் தெரிந்தது என்னாச்சுங்க முகம் அப்படியே புலர்ந்து போயிற்று வாடி போயிற்று முன்ன சொன்னார் நம்ம மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாற்றில் பார்த்தோம் இங்கேயும் பார்த்தோம் அதாவது அடியவரை காணும்போது முகம் மலர்ந்தது எப்படி அகத்தினும் முகம் மலர்ந்ததுனர் ஏன்னா அந்த விரைவு பற்றி அந்த தொண்டர்கள் மீது கொண்ட அன்பு காரணமாக அவரை காணும் பொழுதே எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்டால் முகம் மலர்ந்தது என்பதற்கு நீங்கள் நம்முடைய அமர்நீதியார் புராணத்திலேயே பத்தாவது பாட்டை அப்படி கொஞ்சம் திருப்பி பார்த்து கொள்ளுங்கள் வடிவு காண்டலும் மனத்தினும் மிக முகமலர்ந்து அதவர் அந்த தோற்றத்தை பார்த்த உடனே மனத்தை காட்டணும் முகம் வேகமாக மலர்ந்துருச்சு அப்போ என்னர்த்தம்னா அந்த அன்பு நினைந்து நினைந்து இருக்கக்கூடிய ஊறி கிடப்பதனால வேடத்தை கண்ட மாத்திரத்தில் அகம் மலருவதா தான் முகம் மலரும் அகம் மலராமல் முகம் மலரவே மலராது இங்கே அது விரைவு நோக்கி அவ்வாறு எடுத்து காட்டினார் இப்போ அதே போல் தான் இங்கே இப்போ என்ன ஆகி போச்சு முகம் வாடி போயிற்று எப்படி சுந்தரமூர்த்தி சாமி சொல்கிற மாதிரி தான் மீளா ஆளாய் அவருக்கு ஆட்பட்டு இருக்கிற நிலையில் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடு உள்ளே கணன்று நிற்கும்போது முகம் வாடும் அதனால் இங்கே உள்ள அந்த வருத்தம் வந்ததுனால் இப்படி ஒரு பெரும் பழி தொண்டர்களுக்கு கந்தை கீழுடை கோவனம் கொடுத்து இந்த தொண்டு செய்தோம் வந்த அடியவர் உன்னுடைய வாணிபம் அழகியதே என்றல்லவா கூறி நிற்கிறார் என்று கலங்கி முகம் புலர்ந்து என்ன சொன்னார் நான் சிறியவன் நீங்கள் பெரியவர் அல்லவா நினச்சி பாருங்கள் பிரம்மச்சாரி கோலம் ஏழு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குள்ள தோற்றத்தில் வந்து நிற்கக்கூடிய வடிவத்தில் நிற்கிறான் இறைவன் இப்போ உருவத்தை பார்த்தீங்கன்னா அவர் சின்னவர் இவர் தான் பெரியவர் ஏன் அவருக்கு ஒரு குழந்தையே இருக்கிறது நீங்கள் நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் இப்போ இவர் தான் பெரியவர் வயதில் மூத்தவர் யார் அமர்நீதியார் வந்திருப்பவரோ சிறியவர் கோலத்தில் வந்த பெரியவர் தான் சிறியவர் கோலத்தில் வந்திருக்கிறார் நாம் உலகியலில் என்ன சொல்லணும் இப்போ இவர் இவர் பார்த்து என்ன சொல்லுவார் சுவாமி நீங்கள் என் பிழை பொறுக்க வேண்டும் சிறிய அப்படின்னு அவர் சொல்லணும் இல்லையா சிறியவன் சொல்லலை நீங்கள் பெரியவங்க நான் சிறியவன் இப்போ பாருங்கள் அமர்நீதியா தன்னை சிறியவன் ஆக்கிட்டார் சிறிய என் பெரும் பிழை நான் செய்தது அந்த சின்ன தப்பு நடந்துச்சு பண்ணிச்சுக்குங்க என்னையா சின்ன தப்பு அதாங்க என்னமோ ஒரு கோவணம் கொடுத்துட்டு போனீங்க ஒன்று ஒன்று ரெண்டில் ஒன்று தானே போயிடுச்சு இன்னொன்று உங்கள்கிட்ட இருக்குது இல்லை அதனால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு பண்ணிச்சுங்க சாமி அப்படின்னு இருப்போம் அவர் சொன்னார் இது பெரும் பிழை நான் இதை உணர்கிறேன் ஏன்னா ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அதை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடன் அது காணாமல் போயிற்று என்று சொல்வது முறையல்ல நான் உணர்ந்திருப்பதனால் நான் பெரும் பிழை செய்திருக்கிறேன் சாமி அதனால் சிறிய என் பெரும் பிழை பொறுத்தருள் செய்வீர் அப்படின்னார் அப்படியே திருவாசகம் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் பொறுப்பரென்றோ பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினை நீங்கள் யார் பொறுத்து கொள்வா பெரியவர்கள் சிறியவருடைய பிழையை பொறுத்து கொள்வார்கள் நான் பிழை செய்ததனால் சிறியவன் நீங்க பொறுத்து கொள்ளுங்க சா நீங்க பெரியவங்க இல்லையா நீங்க பெரியவர் என்று சொல்லல ஏன் பிழை பொறுக்கின்ற தன்மை உம்மிடத்தில் உண்டு என்பதனால் நீ பெரியவன் அதனால இங்க சொன்னார் சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அப்படின்னு வணங்கி அடியனேன் அறிய வந்த வந்தது ஒன்று அன்று இந்த பிழை என் அறிவுக்கு தெரிந்த வரையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என நான் தங்களிடம் பெற்றேன் யாராவது பணியாளரை அழைத்து வா இந்த கோவணத்தை பத்திரமாக கொண்டு போய் வை என்று யாராவது கொடுத்திருந்தால் அவங்க கொண்டு எங்காவது வைத்திருப்பார்கள் என்று சொல்லலாம் பெற்றது அடியே நான் தான் பாதுகாப்பாக கொண்டு அதை ஓர் தனி அறையில் என்னுடைய சரக்குகள் வைத்த இடத்தில் வைக்காமல் அதை வேறொரு இடத்தில் கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்தது அடியேன் எனவே பெற்றதும் அடியேன் பாதுகாப்பாக வைத்தது அடியேன் அதை பத்திரமாக பூட்டி அதனுடைய சாவி முதற்கொண்டு பத்திரமாக என் கையில் தானே இருந்தது எனவே இதையெல்லாம் கடந்து அந்த பொருள் காணாது போனது என்பது அதிசயம் இந்த அதிசயம் என்னால் காண முடியவில்லை நடந்து விட்டது பெரியவரே என் பிழையை பொறுக்க வேண்டும் என்று வணங்கி நிற்கிறார் அப்படின்னு எனக்கு நடந்தது இன்னதென்று என்னால் சொல்ல முடியல எனவே அறிய வந்த வந் அறிய வந்தது ஒன்று அன்று என அடிபணிந்து அயர்வார் அயர்த்தல் இங்கே வருந்துதல் என்கிற பொருள் அப்படி அயர்ந்து நிற்கிறார் அமர்நீதி நாயனார் செய்யத்தகும் பணி செய்வன் செய்யத்தகும் பணி செய்வன் செய்யத்தகும் பணி செய்வன் இக்கோவனம் அன்றி நயத்தகும் தனம் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயத் கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தொடும் குலைந்து அடிமிசை பலமுறை முறை அந்த அச்சம் காரணமாக அப்படியே உடம்பு நடுங்குகிறதுங்க அமர்நீதியாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படியே சிறிய தோற்றம் உடையவராக நிற்கிறான் இறைவன் மிகப்பெரியவர் அப்படியே நடுங்கி அப்படியே அப்படியே குறுகி நின்று என தவறு நடந்து விட்டதே என்பதற்காக அப்படி அப்படியே தன்னுடைய உடம்பை குறுக்கி நெஞ்சத்தில் கொண்ட அச்சம் காரணமாக அந்த கைகளெலாம் நடுக்கம் எய்தி அப்படியே கலங்கி போய் நிற்கிறாருங்களாம் அப்படியே நிற்கிறார் எனவே சுவாமி ஒரு தவறு நடந்து விட்டது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் செய்யத்தகும் பணி செய்வன் நீங்க ஆணையிட்டால் அடுத்த வினாடி என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன் என்னிடத்தில் நல்ல கோவண ஆடைகள் நிறைய இருக்கின்றன எனவே இந்த கோவனம் மட்டுமல்ல எது ஒரு ஆடைக்கு இன்னொரு ஆடையை நான் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த ஒரு கோவனம் அல்ல இன்னும் நிறைய கோவனம் இருக்கிறது எனவே இக்கோவனம் அன்றி என்னிடத்தில் என்ன இருக்கிறது நயத்தகும் தனம் செல்வம் நிறைய இருக்கிறது நல்ல பட்டாடை இருக்கிறது நீங்கள் கொடுத்த கோவனம் நல்ல பட்டாடை இல்லை ஆனால் என்னிடத்தில் நல்ல பட்டாடையில் கூட கோவனம் இருக்கிறதுனா பார்த்து கொள்ளுங்களேன் இப்போ எவ்வளோ நினச்சிருக்காருன்னு பாருங்கள் பட்டாடையில் கோவணம் இருக்கிறது அது மட்டுமல்ல மணிகள் இந்த மணினா பொன் நவரத்தினம் என்று சொல்கிறாங்க பாருங்கள் அப்படி எல்லாம் சேர்ந்தது மணி மணிகள் உயர்த்த கோடி கொண்டு அருளும் சாமி என்னிடத்துல நிறைய பட்டாடை இருக்கிறது பொண்ணும் மணியும் இருக்கிறது அத்தனையும் தருகிறேன் எதுக்கு ஒரு கோவணத்திற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெருமானே என்று நடுங்கி கொண்டு ஒரு முறை பல முறை பணிந்தார் அமர்நீதியா அப்படியே பணிகிறார் பயத்தொடு குலைந்து அடிமிசை முறை பணிந்தார் விழுந்து விழுந்து வணங்கிறார் சாமி பிழை பொறுக்க வேண்டும் பிழை பொறுக்க வேண்டும் பிழை பொறுக்க வேண்டும் குறுகிக்கிட்டே கிடக்கிறார்கள் அழுது அப்படியே நிற்கிறாராம் வணங்கி நிற்கிறார் பல முறை பணிந்து நிற்கக்கூடியவரை பார்த்து சாமி என்ன செய்கிறார் பாருங்க பணியும் அன்பரை நோக்கி பணியும் அன்பரை நோக்கி அப்பறம் பொருளானார் தனியும் உள்ளத்தனர் ஆயினர் போன்று நீர் தந்த மணியும் பொன்னும் நல் ஆடையும் மற்றும் என் செய்ய அணியும் கோவனம் நேர்தர அமையும் என்று அருள இப்போ அந்த சொல் நீங்கள் கவனித்து பார்க்கணும் இப்போ பிரம்மச்சாரி நின்று கொண்டிருக்கிறார் அமர்நீதியார் விழுந்து வணங்கி விழுந்து வணங்கி நிற்கல அவர் ஒரே இடத்துல சாமி பிழை பொறுக்க வேண்டும் என்று பலமுறை பணிந்தார் அல்லவா இப்போ பணிந்தார் அப்படின்னா விழுந்து விழுந்து வணங்கிட்டு இருக்கிறார் இப்போ அடுத்து சொன்னார் பணிந்த அன்பரை நோக்கின்னு சொல்லலைங்க சேக்கடா பெருமான் அப்படின்னா வணக்கம் போட்டு நிற்கிறார்னு அர்த்தம் இப்போ இல்லை வணங்கிக்கிட்டே இருக்கிறார் ஏதாவது ஒரு அருள் செய்யுங்க சாமி நீங்கள் எதாவது சொன்னா தான் நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிற வகையில் பணிந்து கிடக்கிறாராம் எனவே பணியும் அன்பரை நோக்கி பணிந்த அன்பரை நோக்கினா வணக்கம் சொல்லிட்டு வணங்கி கொண்டே இருப்பவரை பார்த்து பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருளானார் பிரம்மச்சாரியில் வந்திருப்பது பரம்பொருள் அந்த பரம்பொருள் என்ன செய்தாராம் தனியும் உள்ளத்தனர் ஆயினர் போன்று என்ன பண்ணாராம் கோபத்தில் இருந்து கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரியான் அது என்னங்க இறங்கி வந்தார்னு சொல்ல வேண்டாமா கோவத்திலிருந்து இறங்கி வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டாமா அன்னார் அப்படி சொன்னால் என்ன ஆகிடும் முன்ன சொன்னார் பாருங்க எரி துள்ளி நான் என வெகுண்டுன்னா இருப்பாருங்க கோவப்பட்டது போல நடித்ததுனால கோவத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி நடிக்க வேண்டியதாக போச்சு அங்கே கோவப்பட்டு இங்கே என்ன பண்ணியிருப்பாரு இறங்கி வந்திருப்பார் அவர் உண்மையிலே கோபமெல்லாம் படலை அதனால் இப்போ என்ன பண்ணாராம் அந்த கோபத்துலேருந்து இறங்குவது போல எனவே தனியும் உள்ளத்தனர் ஆயினார் போன்று நீங்கள் நினச்சி பாருங்க எழுதும்போது எங்கே நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஏதாவது எழுதி வச்சுட்டோம்னா அது அதெல்லாம் அப்போ அந்த பாட்டில் சொன்னதுப்பா இந்த பாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லக்கூடாது ரொம்ப கவனமாக அந்த சொல்லாட்சிகள் இடம்பெறுவதை கூட நீங்கள் உன்னித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சேக்கிழார் பெருந்தகை எப்படி நமக்கு இந்த காட்சிகளை பதிவு செய்து தருகிறார் என்று எண்ணி பார்க்கும்போது வியப்பு என்பதை தவிர வேறொன்றும் நமக்கு இல்லை எதா சொன்னார் தனித்த உள்ளத்தினார் பொன்று அப்படியே கொஞ்சமாக கேட் சரி நீயும் பலவாறு வணங்கி நிற்கிறாய் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் என்ன வாய்ப்பு தெரியுமா எனக்கு நீ தர அந்த பட்டாடை பொண்ணு மணி இதெல்லாம் நமக்கு ஆகாதய்யா இதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனாலும் நீ கேட்பதனால் ஒரு வாய்ப்பு உனக்கு தரேன் என்னுடைய கோவண ஆடைக்கு எடைக்கு எடை பொருள் கொடு போதுன்ட்டார் எனக்கு அத்தனையும் வேண்டியது இல்லை நீ ஏதோ மொத்தமாக வச்சுருக்கிற சரக்கு பூரா கொடுத்துட்றேன் பொண்ணும் மணியும் எங்கிட்ட இருக்குது அதெல்லாம் கொடுக்குறேங்கிற இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என் கோவண ஆடைக்கு எடைக்கு எடை நீ ஏதாவது கொடு போதும் அப்படின்ட்டார் பாருங்கள் பொன்னும் மணியும் அதனால் சொன்ன நீர் தந்த மணியும் பொன்னும் நல் ஆடையும் மற்றும் என் செய்ய அதை நான் வச்சுட்டு என்னையா பண்ண போகிறேன் அது எனக்கு தேவையில்லை அணியும் கோவனம் நேர் தர அமையும் என்னுடைய கோவண ஆடைக்கு நிகராக நீ கொடு அது பாருங்கள் அணியும் கோவனம் நேர்தர அமையும் ரொம்ப சூக்குமாக சொன்னார் சாமி இந்த கோவணத்துக்கு நிகராக கொடு கோவணத்துக்கு நிகராக என்ன கொடு கோவணம் கொடுன்னு கேட்கல நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் நான் கோவணத்தை கொடுக்குறேயா இதுக்கு எடைக்கடை கோவணம் கொடுன்னு கேட்கல கோவணம் அப்படின்னு சொல்லிட்டாரு நேர்தர அமையும் ஏன் ரெண்டு வச்சிருந்த ஒன்னைத்தானே உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன் இன்னொன்று எங்கிட்ட தானே இருக்குது அதனால அந்த ஒன்றை வைக்கிறேன் அந்த எடைக்கு எடை கொடுத்தினா போர் அந்த எடைக்கு எடை எது கொடுப்பது கோவனமா அது சொல்லலை அது சொல்லலை விட்டு நிற்கிது பாருங்கள் நான் எ நான் தருகிற கோவணம் அதுக்கு நீ நேர் தர அமையும் அப்போ அந்த கோவணத்துக்கு நேர் எது அப்படின்னு கேள்வி ஒன்று இருக்கிறது அங்கே பதில் இல்லை பின்னாடி தான் நமக்கு சொல்ல போகிறார் அந்த கோவணத்துக்கு எது நேர் என்று பின்னாடி சொல்ல போகிறார் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் எனவே நேர் தர அமையும் என்று அருளை இதை கேட்ட உடனே பெரும் மகிழ்ச்சியாச்சுங்க இருக்குது ஆகா அந்த பெரியவர் என் பிழை பொறுக்கக்கூடிய வண்ணமாக ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் எனவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வந்ததுனால வாடிய உள்ளம் இப்போ என்னாச்சு மலர்ந்தது மலர்ந்த சிந்தையராகிய வணிகர் ஏறு அணையார் அலந்த வெண்ணிற கோவனம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகிங் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்ய நலங்கொள் கோவனம் தரும் பரிசு யாது என நம்பர் உடனே பெரும் மலர்ச்சி அவருக்கு சுவாமி அந்த சொல் சொன்ன உடனே மலர்ந்த சிந்தையராகிய வணிகர் ஏறு அணையார் வணிக செய்வதில் சிங்கம் போல் இருப்பவர் ஏறு வணிகர் ஏறு அணையார் வணிகத்துறையில் சிங்கம் அவர் அப்படி இருக்கக்கூடிய அவர் அலந்த வெண்ணிற கோவனம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்தருள் செய்யீர் சுவாமி நீங்கள் சொன்னீங்க கோவணத்துக்கு நிகராக எனக்கு கொடு போதும் என்று சொன்னீங்க நீங்கள் அதில் டேஷ் போட்டு வச்சுருக்கிறீங்க முழுசாக என்னன்னு சொல்லலை கோவணம் நேர்தர அமையும் இந்த நேர்தரனை எப்படி நேர் தருவது ஒன்றுக்கு ஒன்று நேராக இல்லை எடைக்கு எடைக்கு எடை என்பது நாம் வரலாற்றை படிப்பதினால எடைக்கு சொல்லுகிறோம் வரலாறு நமக்கு தெரிஞ்சதுனால பாட்டில் என்ன இருக்குதுன்னா எடையுன்னா சொல்லலை நேர்தர அமையும் நான் கொடுத்த கோவணத்துக்கு நேர் கொடு நேர்னு சொன்னீங்களே அந்த நேருக்கு என்ன பொருள் இல்லைப்பா என்னுடைய கோவணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புடையது பத்தாயிரத்துக்கு தக்கவாறு கொடுக்கறதா இல்லை ஒன்றுக்கு ஒன்று என்று கொடுப்பதா எப்படி கொடுப்பது அது இது சாமி கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா நீங்கள் நேர் தர வாங்கி கொள்கிறேன்னு சொன்னீங்க பாருங்கள் அது வரைக்கும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏதோ ஒன்று சாமி அருளி செய்திருக்கிறீங்க அதில் எனக்கு கொஞ்சம் புரியல சாமி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் அதான் சொன்னார் இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்யீர் நீங்கள் சொன்னது எனக்கு மகிழ்ச்சி நான் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று பரிசு தாங்கள் அருள வேண்டும் நலம் கொள் கோவனம் தரும் பரிசு யாது அப்படின்னு கேட்ட உடனே நம்பர் நம்பர் சிவபெருமான் இவ்வாறு அமர்நீதியார் நான் எவ்வாறு தருவது என்று வினவிய நிலையில் சிவபெருமான் என்ன செய்தார் பாருங்க உடுத்த கோவனம் ஒழிய உடுத்த கோவனம் ஒழிய நாம் உங் கையில் தர நீர் கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழித்த கோவனம் நேர் அடுத்த கோவனம் இது என்று தண்டினில் அவிழா எடுத்து மற்றிதன் எடை இடும் கோவனம் என்றார் அழகான நுட்பம் சொல்கிறாரு நான் ஒரு கோவனம் உடுத்தியிருக்கிறேன் உடுத்த கோவனம் ஒழிய நாம் உன் கையில் தர நான் உங்கள்கிட்ட ஒரு கோவணம் கொடுத்தேனா ஆம் சாமி கொடுத்தீங்க ஆ நான் ஒரு கிட்ட கொடுத்துருக்குறேன் தர நீர் கெடுத்துட்டேன்னு சொல்லிங்க கெடுத்ததாக ஏ மறைச்சது நான் தானே நீ கெடுத்துட்டேன்னு சொல்லலை பாருங்கள் எவ்வளவு எச்சரிக்கையானு சொல் பாருங்கள் கெடுத்ததாக மறைஞ்சு போச்சு அப்படித்தானே ஆமாம் சாமி மறைஞ்சு போச்சு நீ தான் இல்லை இல்லை தெரியாமல் எப்படி போச்சுன்னு தெரியல உனக்கு அதுதானே ஆமாம் சாமி அதுதான் சரி கெடுத்ததாக நீ அதை கெடுத்து விட்டாய் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது வந்துருச்சுப்பேன் வேற ஒன்றும் இல்லை எனவே கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழி கோவனம் நான் உன் கண்ணுக்கு முன்னாடி தான் மழை வந்தாலும் வரும் என்று சொல்லிட்டு அந்த கோலில் இருந்த ரெண்டு கோவனத்தில் ஒரு கோவனத்தை அவிழ்த்து உன் கையில் கொடுத்தேன் இல்லையா நீ பார்த்தையா இல்லையா ஆம் சாமி நான் பார்த்தேன் சரி அந்த கோவனம் இருக்குது இல்லையா அதுவும் இப்போ அந்த தண்டில் வச்சுருக்கேன் பாரு ரெண்டில் ஒன்று அது இது அதுதான் யா இது அப்படினு சொல்லாமல் நாமளாக தான் அதுதான் இது அப்படின்னு சொன்னா தப்பிச்சுக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் சாமி சொல்கிறாரு அந்த தண்டில் இருக்குது இல்லையா அந்த கோவனம் இதுவும் உங்கள் கையில் கொடுத்த பார்த்தியா ஒரு கோவனம் மறைஞ்சு போனதாக இருக்குது இல்லையா அந்த கோவனம் ஒன்று தான் எனவே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அந்த தண்டில் இருக்கக்கூடிய கோவனத்தை அவிழ்த்து நான் தரப்போகிறேன் நீ என்ன பண்ணணும் நீ தான் வாணிபம் செய்பவன் ஆயிட்டே தராசு தட்டு தான் உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா ஒரு தட்டுல என் கோவனத்தை வைத்து விடுகிறேன் அதற்கு எடைக்கு எடை கொடு கோவனம் இங்கே தான் எடைக்கு எடை கொடுன்னு சாமி கேட்குறார் அந்த பாட்டை அப்படியே பார்த்து கொள்ளுங்கள் உடுத்த கோவனம் ஒழிய நாம் உன் கையில் தர நீர் கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழி கோவனம் நேர் அடுத்த கோவனம் இது ஒன்று உன் கையில் கொடுத்து கெடுத்து விட் கெடுத்து போயிடுச்சு எனவே ஒன்று நான் இருக்கிறேன் மற்றொன்று இதோ தண்டில் இருக்கிறது எனவே தண்டினில் அவிழா எடுத்து அதாவது அவிழா எடுத்துனா அவிழ்த்து எடுத்து மற்ற இதன் எடையிடும் கோவனம் சரி இதோ இந்த கோவன் ஆடைக்கு எடைக்கு எடை கொடு வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாராம் சுவாமி அப்பவே கலங்கி வருந்தி நின்ற அமர்நீதியார் சிந்தை மலர்ந்து பிழை நடந்து விட்டது பெருமான் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் எனவே எடைக்கு எடை இடு என்று ஒரு வாய்ப்பு நல்கியிருக்கிறார் என்று மகிழ்ந்து என்ன செய்தாருங்க நன்று நன்று சால என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட வில்லியார் கோவனம் ஒரு தட்டில் இட்டார் நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவனத்தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார் இவர் என்ன பண்ணார் அப்படி இறைவன் சொன்ன மாத்திரத்தில் நன்று சால இது செய்யுள் நோக்கி அவ்வாறு இருக்கிறது சால நன்று சாமி நல்ல ஒரு வாய்ப்பு தந்தி சால நன்று அப்படின்னு சொல்லி அன்பரும் ஒரு துளை நாட்டை கொண்டாந்து ஒரு தராசை கொண்டாந்து வைத்தார் குன்றவில்லியார் மலையை வில்லாக உடைய பெருமான் கோவனம் ஒரு தட்டில் இட்டார் ஒரு தட்டு இப்ப மறையவர் இடுகிற கோவன தட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நின்ற தொண்டரும் அந்த கோவனம் இருக்கிற இடம் இருக்கும்ல இப்போ ஒரு ஒன்று ஒரு கோவனம் கொண்டு வந்து கொடுத்துருப்பார் இல்லைங்களா அது எப்படி இருக்கும் அதான் பெரிய வணிக நிறுவனம் ஆயிற்றே அது ஒரு பெரிய நம்ம நீ சொல்ல இல்லைங்களா ஒரு பெரிய கட்டிலே இருந்து அவிழ்த்து ஒன்றை கொண்டாந்து கொடுத்துருப்பார் இல்லைங்களா இப்போ இப்படி பார்த்தாரு அந்த அவிழ்த்த கோவனத்து கட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தாங்க இவர் ஒரு கோவணம் வச்சாரா ஒரு கோவணத்தை வச்சார் நிக்கு சே சமமாக தான்னு பார்த்தார் ஆகலை இனிமே என்ன பண்ணார் ஒவ்வொரு கோவணமாக அப்படியே அப்படியே ஒன்று ஒன்றா வைக்கிறாருங்க அதான் சொல்கிறார் நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவனம் நமக்கு முன்னே சொன்னார் இல்லைங்களா சுவாமி இது கீறு கோவனம் அன்று நெய்த கோவனம் எவ்வளோ எச்சரிக்கையாக கையாளன்னு நினச்சி பாருங்க நீங்கள் அந்த திரைப்படத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு காட்சி எடுப்பாங்க அதுக்கு அந்த காட்சிக்கு உன்னான என்னென்ன இந்த உதவி டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இயக்குநர்கள் அவங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்க்ரீனில் எத்தனை இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சிருப்பான் எது எது எந்தெந்த இடத்துல இருந்துச்சு டேபிள் இந்த இடத்துல இருந்துச்சு அது மேலே வெள்ளை துணி தான் இருந்துச்சுன்னா வெள்ளத்து டேபிள் வெள்ள துணி இருந்துச்சு அந்த துணிக்கு மேலே என்னெல்லாம் வச்சுருந்தோம் அதான் ஏன் இப்போ இன்னைக்கு த படப்பிடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வந்தால் மீண்டும் அதே இடத்துல அந்த டேபிள் இருக்கணும் அந்த என்னென்ன பொருள்னோ அதெல்லாம் இருக்கணும் அப்போ தான் நாளைக்கு படம் எடுக்கும்போது காட்சி தொடர்ச்சியாக வரும் இல்லைனா யாராவது பார்த்து போட்டு ஏமாந்துட்டான் ஐயா அங்கே பாரு முதல் சீனில் வெள்ளை துணி வந்து அடுத்த சீனில் செவப்பு துணியாச்சு எப்படியா வந்துச்சும்பா இல்லைங்களா இது ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இயக்குனர் பல இயக்குனரை கூட வச்சுக்கிட்டு அதுக்கு எத்தனை துறை இருக்குன்னு நினச்சி பாருங்க ஒரு ஆர்ட் அப்படின்னு ஒரு கலைத்துறை ஒன்று இருக்கிறது ஒளிப்பதிவாளர் இருக்கிறாங்க இத்தனை துறை இருக்குது இத்தனை துறையும் ஒருத்தரே கையாளணும் யார் சேக்கிரா பெருமானே கையாளணுங்க தான் எல்லா துறையும் இருக்குது மொத்தமாக அவர்கிட்ட இருக்குது எங்கேயாவது முன்ன பின்ன முரண்பாடு வந்துடக்கூடாது என்னங்க அங்க கீறு கோவணம் அன்றுனாரு இப்போ வைக்கிறது கீறு கோவணமாக இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது அல்லவா அதனால சொன்னாரு நெய்த கோவனம் அப்ப முதல்ல கொண்டு வந்து வைத்தது கீறு கோவனம் அல்ல நெய்த தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார் அந்த ஒரு கோவனத்தட்டில் இறைவர் வச்ச தட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தட்டில் இவர் வைத்தார் அது சமமாகாது இருப்பதை பார்த்தார் பார்த்த உடனே என்ன நினைத்தாருங்க சொல்கிறார் நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அளிக்க முன் வைத்த நீடு கோவனம் அடைய நேராக ஒவ்வொன்றாக கோடு தட்டின் மீது இட இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியவரும் அற்புதம் எய்தி என்ன நடக்குது அந்த மொத்தமாக கட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இதிலிருந்து ஒன்றை வைத்தார் சமமாகலை சரி ஒரு கோவணத்துக்கு ரெண்டு வச்சாரு சமமாகலை சரி இன்னொன்று தான் வச்சு பார்க்கலாமே அப்படின்னாரு மூணு வச்சாலும் சமமாகலை என்னையாது அது இவ்வளவு தான் சும்மா நம்ம சொன்னோம் தம்மா துண்டு கோவனம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் தச்சோடு நம்ம கோவனம் வச்சுருக்கிறோம் ஒன்றுக்கே இடைக்கு இடை சரியாக ஆகிருக்கணும் ஆகலை ஒன்று ரெண்டாச்சு மூணாச்சு இன்னும் ஆகலையே அப்படினாரு அப்போ என்ன பண்ணார் அப்படியே அந்த ப அந்த கட்டிலே இருந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க கற்றிருக்கிறது பூரா வச்சாச்சுங்க கோவனம் நேரம் ஆகலை இது எப்படி இருக்குது அதிசயமானு சொல்லுங்க அற்புதம்னார் இங்கே பாருங்க முதல்ல என்ன சொன்னார் பெருமானே தாங்கள் தந்த கோவனம் மறைந்து போயிற்று இது அதிசயம்னார் ஏன் நான் தான் பத்திரமாக வச்சேன் எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதிசயம்னு சொன்னவர் இங்கே சொன்னார் அற்புதம் எய்து ஏன் அற்புதம் சொல்லுக்கு வாராதது அற்புதம் விளம்பேனே மணிவாசகர் வாக்கு இப்ப என்ன உணர்வுக்கு வந்துட்டாருங்க அதிசயத்தில் இருந்தவர் அற்புதத்துக்கு வந்துட்டார் என்னையா அற்புதம் ஏன் ஒரு கோவண ஆடைக்கு ஒரு கட்டில் இருக்கிற அத்துணை ஆடைகளும் கொண்டாந்து வச்சாச்சு இப்ப நாம இன்னைக்கு வழக்கில் எப்படி திரும்ப வச்சிருப்போங்க பழைய கால மரபு பனிரெண்டு பனிரெண்டாக கட்டி வச்சுப்போம் ஒரு டஜன் அப்படிம்பாங்க இப்ப நான் பத்து பத்து வந்துருச்சு இப்போலாம் சரிங்களா ஒரு ப ஒரு கோவணத்துக்கு பன்னெண்டு கோவணத்தை வைக்கிறமே இன்னும் சமமாகலையே சரி என்ன செய்வது அப்படின்னு பார்த்து ஆடுகின்ற பெருமானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற அன்பர் அற்புதம் எய்தினான் ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எய்தி ஆகா இது அற்புதமாக இருக்கிறதே என்று எண்ணி என்னாச்சினார் உலகில் இல்லதோர் மாயை உலகில் இல்லதோர் மாயை இக்கோவனம் ஒன்றுக்கு அழகு இல் கோவனம் ஒத்தில இக்கோவனம் ஒன்றுக்கு அலகில் கோவனம் ஒத்தில என்று அதிசயத்து பலவும் மென் பட்டுடன் இட இட உயர இலகு புந்துகில் பொதிகளை எடுத்து மேல் இட்டார் என்ன பண்ணாரு ஒரு கோவனத்திற்கு இத்தனை கோவணங்கள் நேர் நிற்கவில்லையே என்று அதிசயம் எழுதினார் எனவே அழகில் கோவனம் ஒத்தில என்று அதிசயத் ஒன்றுக்கு போய் இப்படி இருக்குமா இது அதிசயமாக அல்லவா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணாராம் அப்படியே ஒன்னொன்னா வச்சவர் என்ன பண்ணாருங்க இனி ஒன்னொன்னா வைக்கக்கூடாதுன்னு கட்டுக்கட்டாக கொண்டாந்து வச்சாருங்களா அதான் பொதி அதான் சொன்னாரு பலவும் மென்துகில் பட்டுடன் இட இட அது கொண்டாந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி பா அப்படி பார்த்தா ஆட்கள் தயாராக இருந்தாங்க அவர் அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு வாயா முதல்ல எது நெய்த கோமனம்னு இருக்கும் இல்லவா அதை பூரா கொண்டாந்து வச்சாங்க எது கட்டுக்கட்டாக ஒவ்வொரு கட்டாக வச்சாங்க அப்படியே அந்த த தட்டு கீழே இருக்குது இவர் கொடுத்த தட்டெல்லாம் மேலேயே நிற்கிது என்னையா இது கட்டு கூட இல்லையே நெய்த கோவனம் வச்சா அடுத்து என்ன பண்ணுவாங்க கீறு கோவனம் கொண்டாந்து வச்சாகணும் இப்படி என்னென்ன கோவனம்லாம் பட்டாடையில் நெய்யப்பட்ட கோவனத்தையும் வச்சாங்க இப்படி வகை வகையான எல்லாம் வச்சும் தட்டு நேர் நிற்கலைங்க பார்க்கறார் என்னையா இது என்று பலவும் மென் துகில் பட்டுடன் இட இட உயர எது உயர இந்த கோவனத்தட்டு கீழே இருக்குது அந்த அன்பருடைய தொட்டாகி அமர்நீதியாருடைய தட்டில் பொருள் தான் உயர்ந்துக்கிட்டே இருக்குது என்ன ஆகலீங்க அந்த இருக்க தட்டு கீழேயே இருக்குது கூட மாட்டேங்குது ஏதாவது கொஞ்சம் அசைவாது தெரியுதான்னு கேட்டால் அதை கூட காணலை இதை பார்த்தா ஏங்க நாம் கேட்போம் நமக்கே ஒரு ஆச்சரியம் வரும் எங்க ஒரு கோவன ஆடைக்கு இத்தனை கோவன ஆடை இல்லை இத்தனை பொதி பொதினா மூட்டை என்று சொல்வது நம்ம குங்குளிய கலையர் வரலாற்று இப்பொதி எண்கள் அப்படிம்பார் பொதி என்பதுக்கு மூட்டை மூட்டையாக வைப்பது அப்படி மூட்டை மூட்டையாக வச்சுக்கூட ஒன்றும் சமமாகலைன்னா இது யாருக்கிட்டையா பூ சுத்துறீங்க காதில் அப்படி நம்மளை பார்த்து கேட்போமா இல்லையா ஒரு கேள்வி வரும் அதனால் சேக்கிலார் பார்த்தாருங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இப்படி ஒரு கேள்வி வந்தாலும் வரும் அதனால் ஒரு சமாதானத்தை அப்பொழுதே சொல்லி வைத்தார் என்ன சொல்கிறார் பாருங்க முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளொடும் தாழ்வுறும் வழக்கால் பட்டொடு துகில் அநேக கோடிகள் இடும் பத்தர் தட்டு மேற்பட தாழ்ந்தது தட்டு இப்போ நாம் பார்க்குறோம் நமக்கு எப்படி தெரிகிறது இந்த காட்சி அப்படின்னார் ஒரு தட்டில் இறைவருடைய கோவனம் இன்னொரு தட்டில் அமர்நீதியாருடைய அன்பின் காரணமாக அவர் அப்படியே கொண்டு வந்து கொண்டு வந்து பொதி பொதியாக பொதி பொதியாக வச்சுக்கிட்டே இருக்கிறார் இப்போ நம்மளுடைய காட்சியில் கோவணத்தட்டு கீழே இருக்குது இந்த தட்டு மேலே இருக்குது இதுதான் இப்போ இருக்கிற காட்சி இறைவன் தட்டு கீழேயும் அன்பர் தட்டு மேலேயும் இருக்கிறது இது என்னையா அதிசயமாக இருக்குதே அப்படின்னு சைக்கிளார் சொன்னார் இது அதிசயம் இல்லைங்க இதுதான் உலக நியதி என்னையா இது போய் உலக நியதி அப்படின்னு கேட்டால் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தட்டு வெறும் ஆடை அல்ல எது கோவனம் நெய்த கோவனம் கீறு கோவனம் பொதி பொதியாக வச்சிருக்கிறாரு அதெல்லாம் வெறும் ஆடை அல்லங்க அத்தனையும் அமர்நீதியாருடைய அன்பு இது நீங்க பாக்கிறதுக்கு இது உங்க பார்வைக்கு வேணா கோவனமா தெரியலாம் கந்தையாக தெரியலாம் வேறு வேறு வகை ஆடையாக தெரியலாம் ஆனால் அது அத்தனையும் என்ன அப்படின்னு கேட்டா அத்தனையும் தடையில்லாத அன்புங்க முட்டில் முட்டில் அன்பு அது அன்பர் அந்த அன்பு காரணமாகத்தான் இதுவரை தடையில்லாத கொடை செய்து வந்தார் அமர் அன்பர் எனவே முட்டில் அன்பர் அந்த தட்டுக்கு பேர் பாருங்க அன்பிடும் தட்டு அவர் எதை இட்டாருங்க தான் இட்டுக்கிட்டு இருந்தாரு உங்களுக்கு வேணா துணியாக தெரிஞ்சிருக்கலாம் ஒரு கோ ஒரு கோவனா ரெண்டு கோவனு ஒன்னொன்னா வச்சாரு அப்புறமேலு அன்பு எப்படி செலுத்தினாரு மூட்டை மூட்டையாக அன்பு செலுத்தி இருக்கிறார் பாருங்க ஒன்று ஒன்றா வச்சவர் இப்போ அன்பு வளர்ந்து என்ன ஆகி போச்சு பாருங்க பொதி பொதியாக வளர்ந்துருச்சு எனவே மூட்டை மூட்டையாக அன்பை கொண்டாந்து வச்சிருக்கிறாரியா நாம் பார்ப்பது போல் அது ஆடை அல்ல அது அன்பு இன்னைக்கு உலகளில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நீங்கள் பொதுவாக அன்புடையவர்கள் நமக்கு ஒரு பொருள் பரிசாக தருகின்ற பொழுது அந்த பொருளுடைய மதிப்பு என்ன என்று காண்பது அல்ல அன்பு ஒரு அஞ்சு ரூபா பேனாவாக இருக்கலாம்ங்க பேனா அஞ்சு தான் ஆனால் கொடுத்தவர் யார் அப்படிங்கும்போது அந்த ஐந்து ரூபாய் என்பது பெருசாக தெரியாது அவர் கொடுத்த பேனாங்க இது இப்போ நீங்கள் அந்த அஞ்சு ரூபாயின்னு தெரிஞ்சுதுனா அட இது ஒரு பரிசுன்னு அவர் வேற உனக்கு கொடுத்துட்டு போயிட்டார் அட போயா அப்படிங்கிறவங்களுக்கு அன்பினுடைய மகத்துவம் புரியாது அன்புடையவருக்கு என்ன தெரியும் ஐந்து ரூபாய் என்கிற பொருள் தெரியாது அளவிட முடியாத அன்பு தான் தெரியும் அதில் இதுதான் இயல்பு நிலை நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு பிறந்த நாள் அது ஒரு திருமண நாள் ஒருவர் ஒருவரோட கூப்பிட்டு ஒரு வாழ்த்துன்னு சொல்கிறார் ஐயா உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது எத்தனை கோடி ரூபா வந்து கொடுத்தா மனசு அமைதியாகிடுமா என்ன ஐயா உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு பிளாங்க் செக் கொடுத்துருக்குறேன் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா என்ன அதிலெல்லாம் மகிழ்ச்சி வராது ஐயா நீங்கள் இன்னும் பல்லாண்டு காலம் உங்கள் சிவப்பணியை செய்யணும் ஐயா நான் பெருமானை வணங்கிக்கிறேன்னு சொன்னால் அந்த ஒரு சொல் தருகிற நிறைவை பிளாங்க் செக்கு கொடுக்காது இதுதான் அன்பு நீங்கள் பொருள் நிறைவை தருவதில்லைங்க அன்பு தான் என் நிறைவை கடக்கூ தரக்கூடிய ஒன்று அதனால அங்கே என்ன கருதுறாரு இது வெறும் பொருள் தட்டு அல்ல கோவணத்தட்டு அல்ல அன்பிடும் தட்டு அவர் இடுவதெல்லாம் அன்பு நீங்கள் அப்போ நினச்சி பாருங்கள் நாயன்மார்கள்னால் யாரு அன்பின் வடிவமானவர்கள் அவங்க வை அவர் வைத்ததெல்லாம் அன்பு அவர் என்ன மூட்டை மூட்டையாக வைக்கிறாரோ அத்தனையும் அன்பு எனவே அன்பிடும் தட்டுக்கு இது ஏ கீழே இருக்குது அடுத்த கேள்வி சொல்லணுமே அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் என்ன சொன்னாரு ஐயா நாயன்மார்கள் அன்புடையவர்கள் அவங்களுடைய அன்பை தாங்குவது எது தெரியுங்களா அருள் எனவே முதல்வனுடைய அருள் தட்டு கீழே இருக்குது அன்பு என்கிற தட்டு மேலே நிற்குதுன்னார் அன்புக்கு அருள் என்றும் கீழே தான் அதான் சொன்னார் பாருங்க அந்த சொல் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளோடும் தாழ்வூறும் வழக்கால் இதுதான் வழக்கு இங்கே வழக்கு என்பது என்னங்க இயல்பாக உலகத்தில் நின்ற நிலை அதாவது தொடர்ச்சியாக நடப்புதுன்னு அது இப்போதான் வழக்குன்னு பேர் பழக்க வழக்கம்ங்கிறோம் இல்லைங்களா பழக்கம் வழக்கம் ஆயிடுச்சு வழக்கம் பழக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிறோம் அந்த வழக்கு என்பது நாம் சொல்லுகிற நீதிமன்றத்தில் போடுகிற வழக்கு அல்லங்க இங்க வழக்கு என்பது இதுதான் இதுகாரும் இறைவன் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற நிலை இதுதான் நடைமுறை இதுதான் வழக்கு என்ன வழக்கு அன்புக்கு முன் அருள் என்றும் தாழ்ந்துதான் இருக்கும் ஏன் தட்டிப்படி நிற்கிது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இப்போ நம்ம குழந்தை கேட்கும் இத்தனை துணிக்கு இந்த ஒன்று எப்படிங்க ஆகலைன்னு கேட்டால் இது அன்பு அது அருள் இப்போ நீங்கள் இந்த இந்த நோக்கில் பார்த்தீங்கன்னா ஆம் அன்பின் முன்பு அருள் என்றும் தாழ்ந்துதான் இருக்கு எவ்வளோ ஒரு நியதியை ஒரு நியாயத்தை சேர்க்கிடா பெருந்தகை இதில் காட்டுகிறார் பாருங்க பார்த்தா அப்படியே நிற்குது அடுத்து என்னாச்சுன்னார் ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி அந்த முன் தூணரும் துகில் வர்க்க தூ நரும் துகில் வர்க்கம் நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன குவிக்கவும் தட்டின் மட்டு இதுவால் ஏனை தனம் இடப்பெற வேண்டும் என்று இறஞ்சே இப்போ என்ன பண்ணார் இந்த பொதிகள்லாம் வைத்த பிறகும் தட்டு நேர் பெறாத நிலை கண்டு மீண்டும் வணங்குகிறார் அமர்நீதியாராகிய அன்பர் அப்படி வணங்கும்போது அஞ்சு வணங்குறாருங்க பயந்துக்கிட்டே போய் வணங்குறார் சுவாமி பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப் என்ன சாமி பார்க்கிறார் இல்லை என்னிடத்தில் இருக்கிற அந்த கோவனம் என்பதில் வகை வகையான கோவனம் நால் வீரல் கோவனம் ஐவீரல் கோவனம் கோவனம் நெய்த கோவனம் பட்டாடை என்று ஆடை வர்க்கத்தை பூரா வச்சுட்டேன் இனி எங்கிட்ட வைக்கிறதுக்கு ஆடை இல்லை அதனால் என்ன இல்லை ஆடை இல்லை இந்த பொன் மணி முத்து அப்படின்னு சில அதெல்லாம் இருக்குது சாமி அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை வைக்கலாமா இப்போ எப்படி கேட்குற மாதிரி ஆடைக்கு ஆடை நீங்கள் கேட்கும்போது என்ன சொன்னீங்க நான் கோவனத்தை ஒரு தட்டில் இடுகிறேன் நீ அதுக்கு நேர் கோவனம் கொடுன்னு கேட்டீங்க இப்போ இருக்கிற கோவனத்தை பூரா வச்சாச்சு இப்போ தட்டு நேர் பெறலை எனவே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கோவனம் என்னிடத்தில் இல்லை என்பதனால என்னிடத்தில் இருப்பது பொண்ணும் மணிகளும் இருக்கின்றன இப்போ இதை நான் வைக்கலாமா சாமி அனுமதிக்க வேண்டும் நீங்க அனுமதிச்சா வைக்கிறேன் இல்லைன்னா என்ன செய்வது என்று தெரியல நீங்க தான் வழி சொல்லணும் அப்படின்னு போய் வணங்கி நிற்கிறாருங்க தூணரும் துகில் வர்க்க நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லைன குவிக்கவும் மானம் பெருமை பெருமையுடைய ஆடைகள் எல்லாம் வந்து குவிக்கவும் தட்டின் மட்டு இதுவால் ஏனை என் தனம் இட பெற வேண்டும் என்னிடத்தில் இருக்கிற பொன் பொருள் போன்றவற்றை எல்லாம் வைக்க வேண்டும் பெருமானே அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு வணங்கினாருங்க உடனே பெருமான் சொல்றார் மங்கை மறையவர் மற்ற அதற்கு இசைந்தே இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என் கொல் இங்கு நாம் வேறு ஒன்று சொல்வது என் கொல் அங்கு மற்ற உங்கள் தனங்கள் இடுவீர் எங்கள் கோபனம் நிற்க வேண்டுவது என்றார் அமர்நீதியார் வணங்கி நின்றதை பார்த்து அம்மை பாகமாக உடை அந்த பெருமான் மறையவர் கோலத்தில் வந்த அந்த இறைவன் இசைந்து சரி கோவனம் தீர்ந்துவிட்டது என்கிறாய் பொண்ணும் மணியும் தருகிறேன் என்கிறாய் நான் முன்னே உன்னிடத்து சொன்னேன் என்னென்னு நான் பொண்ணும் மணியும் நான் என்ன செய்ய போகிறேன் என்று நேர் பெற வேண்ட வேண்டும் என்பதனால நீ தருகிறேன் என்று சொல்வதனால் எனக்கு அது தேவையில்லை இருந்தாலும் நீ தரேன்னு சொல்வதனால என்ன பண்ணலாம் சரி குடியா எனவே சொன்ன இங்கு நாம் இனி வேறென்று சொல்வது என் கொல் நான் வேற என்ன சொல்லட்டும் எடைக்கு எடை கொடுன்னு சொல்லியாச்சல்லவா எனவே நீ கொடுக்கலாம் நீ என்ன கொடுக்குறியோ கொடு அப்புறமேலிட்ட அதை வைக்கட்டுமா இதை வைக்கலாம் கேட்டுட்டு இருக்காத இடைக்கிட கொடு போ அப்படின்ட்டார் எனவே நாம் இனி வேறொன்று சொல்வது என் அப்புறமேல் வந்து இதை வைக்கட்டுமா அப்புறம் அதை வைக்கட்டுமா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாதியா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ வெய்யு நேராச்சுன்னா நான் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டார் சாமி அதனால் இனி வேறொன்று சொல்வது எண்கொல் இனி நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார் அதுக்கப்புறம் சொன்ன பாரு மற்ற உங்கள் தனங்களாகினும் இடுவீர் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ இருக்குதோ வைக்கலாம் எனக்கு ஒன்றும் குறையில்லை ஏன்னா கோவத்துல வந்து எனக்கு கோவனத்துக்கு கோவனம்தான் வேணும்னு கேட்டாரு கொஞ்சம் தனிந்த உள்ளம் வந்ததுனால நீ நேர் இடும்னு சொன்னாரு நேரிடும் என்று கேட்கும்போது எப்படி இடுட்டும் சாமின்னு கேட்ட உடனே எடைக்கு எடை எடைக்கு எடை கொடுக்கலான்னு இறங்கி வந்த பிறகு கோவனமெல்லாம் தீர்ந்து போச்சு நான் வேற என்ன சரி மணியும் வெய் செய்யும் சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு பாருங்க நல்ல பொன்னொடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் புணர்ச்சிகள் பலம் எல்லையில் பொருள் சுமந்தவர் இட இட குண்டே மல்கு தட்டு மீ எழுந்தது மல்கு தட்டு மீ எழுந்தது வியந்தனர் மண்ணோல் என்னாச்சு அப்படின்னா ஆடையெல்லாம் தீர்ந்து இனி கொடுப்பதற்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தா பொண்ணும் மணிகளும் தான் இருக்கிறது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சேக்கிழாருடைய சொல் நீங்கள் கவனித்து பார்க்கணும் நல்ல பொன்னொடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் இப்போ எடைக்கு எடை கொடுக்கணும்னு சொல்லியாச்சு நீங்கள் இந்த சொல்லை கவனித்து பாருங்கள் துணி வச்ச பிறகு இப்போ அடுத்து வைக்கணும் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால் முதல்ல நல்ல தங்கத்தை கொண்டு வந்து முதல்ல வச்சாருங்க நல்ல தங்கம் இன்னைக்கு சொல்லக்கூடிய வண்ணமாக தூய பொன் என்று சொல்லப்பெறுகிற தங்க கட்டிகளை கொண்டு வந்து வச்சார் நாணயங்களாகவும் கட்டிகளாகவும் அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களாகவும் ஏன்னா அவர் தான் உலகத்தில் உள்ள எங்கனமும் அவர் நிறுவனத்தில் கிடைக்குமே எத்தனை வகையான டிசைனு இருக்குதோ அத்தனை டிசைனும் அவர்கிட்ட கிடைக்கும் அதனால அத்தனையும் கொண்டாந்து வச்சாச்சு முதல்ல வைத்தது எதை வைத்திருக்கிறார் அதான் ரொம்ப கவனம் பார்க்கணும் முதல்ல பொண்ணாங்க வைத்தார் இப்போ கடைசியாக என்ன வச்சிருக்கிறாருங்க உலோகம் வச்சுருக்கிறார் உலோகம் என்பது தாமிரம் செம்பு இரும்பு பித்தளை இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இடைக்கு இடம் கொடுக்கணும் இப்போ நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் முதல்ல முதல்ல உலோகத்தை வச்சு பார்ப்போம் சரியாச்சின்னா அதோட போட்டு அப்படின்னு இல்லைங்களா முதல்ல பித்தளை பாத்திரத்துலாம் கொண்டாந்து வெய் ஈய பாத்திரத்துலாம் கொண்டாந்து வெய் அப்படி ஒன்றுன்னா வச்சு அப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட கொஞ்சம் வேறு ஒன்று உயர்ந்த பொருள் எதுன்னு பார்த்து அப்புறம் அதை விட உயர்ந்த பொருள் பார்த்து வேற வழியே தெரியாமல் தங்கத்தை கடைசியாக கொண்டாந்து வைப்போம் ஆனால் அமர்நீதர் என்ன பண்ணாருங்க முதல்ல வைத்ததே தங்கம்ங்க ஏன் அவர் தங்கம்ங்க அதனால் தங்கத்தை வச்சார் இதுதாங்க அன்பினுடைய திறம் அன்பு கொடுக்குன்ற பொழுதே முதல்ல உயர்ந்த பொருளை கொடுத்துவிடும் அப்புறமேலு தரத்தில் கீழே இருக்கிறக்கு வேறு வழிதலினா எடுத்து கொடுப்பது என்பது கீழே நமக்கு அடியாட்டை இருக்கட்டும்னு எடுத்து கொடுப்பது என்பது கடைசி நிலை ஆனால் கொடுக்க தொடங்குகின்ற பொழுதே உயர்ந்ததை முதல்ல கொடுத்து விடும் அதுதான் அன்பு அதனால் எது மதிப்புடையது முதல்ல பொன் அந்த ஒரு கோவணத்துக்கு போய் பொண்ணை கொடுப்பதாயான்னு சிந்திக்கலிங்க அவர் என்ன நினைக்கிறாரு ஆடை வர்க்கங்கள் நிறைவான காரணத்தினால் பொண்ணும் மணியும் தருவது என்ற நிலையில் முதலில் வைத்தது பொன் தங்கத்தை பூரா வச்சாச்சு அதுக்கப்புறம் வெள்ளி அதான் பொன்னொடும் அந்த ஒடு சேர்த்துனா இருப்பாருங்க இந்த எது உயர்ந்ததோ அதனோடு ஒடு சேர்க்க வேண்டும் இலக்கண குறிப்பு பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகை இருந்தது அந்த ஒடு அதனால் இருக்கிற பொருளில் அந்த பொன் உயர்ந்தது என்பதனால அந்த பொண்ணுக்கும் அந்த ஒடு கொடுத்தார் மாணவனோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆசிரியரோடு மாணவன் வந்தார் அப்படி தான் சொல்லணும் ஆசிரியர் வருவார் அப்படி ஆசிரியர் உயர்ந்தவர் அவரோடு மாணவன் வந்தான்னு தான் சொல்லணுமே ஒழிய மாணவரோடு ஆசிரியர் வந்தான்னு சொல்லக்கூடாது உயர்ந்தவர்கிட்ட தான் அந்த ஒடு சேர்க்க வேண்டும் இலக்கண குறிப்பு என்பதனால பொன் உயர்ந்தது பொண்ணோடும் மணியும் அதுக்கு இது முதல்ல அடுத்து வெள்ளியை கொண்டாந்து வச்சார் வெள்ளியெல்லாம் வச்ச சமம் ஆகலை உடனே நவமணி திரள் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் ஒம்பது வகையான மணிகள் முத்து பவலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் கொண்டாந்து வச்சார் அதுவும் அப்பவும் சரியாகலை பிறகு என்ன பண்ணார் பல்வகை திறத்து உலோகமும் என்னெல்லாம் வச்சுருப்பார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அது வணிக நிறுவனம் என்பதனால் ஒரு குத்து விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க வெள்ளியில் இருக்கும் தங்கத்தில் இருக்கும் பித்தளையில் இருக்கும் என்னென்ன வகையாக இருக்குதோ அத்தனையும் கொண்டாந்து வைப்பது பல வகை திறத்து உலோகமும் எனவே என்னென்ன வகையான உலோகப்பொருள்கள் உண்டோ அத்தனையும் கொண்டாந்து வச்சிட்டார் அதுக்கெல்லாம் வச்ச பிறகும் தட்டு நிற்கலிங்க நேர் பெறலை எனவே எல்லையில் பொருள் சுமந்தவர் இட இட கொண்டே மல்கு தட்டு மீ எழுந்தது மீ என்பதற்கு மேல் என்று பொருள் மீதானம் நீங்கள் யோக நெறியில் சொன்னால் மீதானம் வாங்க தானம்னா இடம் மீதானம்னா மேலான இடம் புருவமத்திக்கு மேலே பனிரெண்டு அங்குலத்தில் நிற்கக்கூடியது மீதானம் என்று சொல்வது அதுதான் விமலர்க்கு இடம் ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை உந்தி உந்திவர விமலர்க்கு இடம் அது என்று உந்திவர மீதானம்தான் விமலருக்கு இடம் அவர் ஏன் அதான் மேலான இடமாச்சே அவருக்கு உரிய இடம் மேலான இடம் என்பது திரு கழிற்றுப்படியாரனுடைய வகையில் உந்தியாரில் சொல்லப்பெருக்கிற பாட்டு திருவுந்தியாரில் எனவே மீது எழ எழுந்தது அங்கே வணிக நிறுவனத்தில் இருப்பவர்கள் இதை பார்த்து வியந்து போனார்கள் அது மட்டும் அல்லங்க நல்லூர் இருக்கவங்கெல்லாம் வியந்து போனாங்க ஏன் மன்னோர் வியந்தனர் இந்த செய்தி அப்படியே மெல்ல மெல்ல அறிய ஒரு ஆடைக்கு இத்தனை ஆடைகள் நேர் பெறவில்லையா அப்படிங்கிற செய்தி அறிந்து பலரும் ஈண்டிய நிலையில் அந்த இடத்தில் பொண்ணும் மணியும் எல்லாம் குவித்தும் தட்டு தட்டு அருள் என்னும் தட்டு கீழ் நிற்க தொண்டர் அன்பிடும் தட்டு மேலேயே நிற்கிறது இப்படியே இருப்பதை காட்டு கண்டு எல்லாரும் வியந்தார்கள் இதை பார்க்கிற தவ நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவனம் இடும் செழும் தட்டுக்கு அவனிமேல் நீதியா தனமிலாம் அன்றி புவனம் யாவையும் நேர் நிலா என்பது புகழோ இது இரண்டாவது நியாயம் முதல்ல ஒரு நியாயம் என்ன சொன்னாரு அன்பு என்கிற தட்டுக்கு அருள் தட்டு கீழே தான் இருக்கும்னார் இது ஒரு நியாயம் இப்போ அடுத்து என்ன சொன்னாரு இந்த கோவனம் கோவனம் என்பது என்ன தவ நிறைந்த நான் மறை பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவனம் இந்த கோவனம் நான் மறையே இறைவனுக்கு கோவனம் நம்ம அதுதான் நமக்கு திருச்சாழல நம்ம முதல் தொடங்கும் போதே பார்த்தோம் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவனமாய் கொள்ளுமது என்னேடி மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்தினன்கான் சாழல் அப்போ நான்மறை என்பது கோவனம்தான் நான்மறை அப்போ இங்கே இறைவன் வைத்திருக்கிற அந்த கோவனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கோவனமாக பார்க்கலாம் அருள் என்கின்ற தட்டாக பார்க்கலாம் இன்னொரு வகையாக பார்த்தா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அது கோவனம் அல்ல நான் மறை என்கின்ற பொருள் எனவே நான் மறை என்று சொல்லக்கூடிய மறைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் ஈடாகுமா ஈடாகாது ஏன் நான் மறை என்கிற ஒன்றுக்கு ஈடாக இந்த உலகம் அனைத்தும் கொடுத்தாலும் ஈடாக அதான் கருத்துங்க அதான் சொல்லார் சிவன் விரும்பிய கோவனம் இடும் செழும் தட்டுக்கு மேல் அமர்நீதியா தனமெல்லாம் அன்றி நீங்கள் அமர்நீதியாற்றுக்கிற செல்வம் மட்டும் இல்லைங்க உலகம் அனைத்திலும் இருக்கிற செல்வத்து கொண்டு வந்து நீங்கள் வச்சிங்கன்னா கூட கோவணத்தட்டு தான் இருக்கும் இந்த தட்டு மேலதான் இருக்கும் ஏன் என்றால் மறை என்று சொல்லக்கூடிய நூலினுடைய பொருளுக்கு உலக பொருள் ஈடாகாது தான் அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி அப்படின்னார் அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான்கான் புறம் ஒன்றும் கூட்டோடே சாழலும்னாரு அங்கு ஒண்ணு சொன்னாரு அவன் அறம் மட்டும் சொல்லலை அவன் வந்து மற்றவரை தண்டிக்கவும் செய்தான் நினைவில் இருக்கட்டும் அதுவே இருபதாவது பாட்டுக்கு வரும்போது அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதன் நான் அன்று அருளி செய்தில திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரியாக்கான் சாழல் இறைவன் ஏன்யா வேதம் சொன்னான் அப்படின்னு கேட்டால் அவன் வேதம் சொல்லவில்லை என்றால் உயிர்கள் கதி என்கின்ற பேற்றினை பெற இயலாது ஏன் அவன் வேதத்தின் வழியாகத்தான் உலகியல் ஒழுக்கத்தையும் மெய்நெறி ஒழுக்கத்தையும் உபதேசிக்கின்றான் மெய்நெறி அந்த பொதுவாகிய அறம் என்கிற ஒழுக்கத்தை வேதத்தின் வழியாகவும் மெய்நெறி ஒழுக்கத்தை ஆகமத்தின் வழியாகவும் இறைவன் உபதேசிக்கிறான் எனவே வேதம் பொது நூலாகிறது ஆகமம் சிறப்பு நூலாகிறது எனவே இறைவன் நூல் அருளி செய்யவில்லை என்றால் அவன் அறிவிக்கவில்லை என்றால் உயிர்கள் அறிந்து துய்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் எனவே அவன் அருளிய வேதம் என்கிற நூலுக்கு இணையாக உலகத்தில் எந்த பொருளையும் கொடுக்க இயலாது அப்பநோங்க ஈடு இணையற்ற வேதத்தை நமக்காக இறைவன் அருளியிருக்கிறான் என்பது கருத்து இறைவர் சொன்ன வேதத்துக்கு நாம் என்ன நீ என்ன நீ எனக்கு ஒன்று செஞ்சையா நான் உனக்கு ஒன்று திருப்பி செஞ்சிடறையா போ அப்படின்னா சரியாயிடுமா ஆகாது ஆனால் தான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் அது ஞானத்தினும் மானப்பெரிது என்றார் வள்ளுவ பேராசா எனவே அந்த ஒரு உதவி என்பது அந்த காலத்துக்கு அது சிறிதாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் திருப்பி கொடுக்கின்ற பொழுது நாம் எதை கொடுத்தாலும் அதுக்கு அவங்க செய்த சிறு அந்த செயலுக்கு என்னாகாதுங்க ஈடாகாது இதுதான் வள்ளுவப் பெருமான் கொடுத்தது எனவே இறைவன் உலக இயற்கையை நாம் அறியும் பொருட்டு வேதத்தை அருளிய அந்த கொடைக்கு நிகராக எத்துணை கோடி செல்வங்களை கொடுத்தாலும் அந்த மறை சொன்ன இறைவனுக்கு நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது என்னாகாதுங்க ஈடு இணை ஆகாது ஆனால் தான் நம்முடைய பெருமக்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறாங்க செய்வது ஒன்று அறியேனே அவன் செய்த கொடைக்கு என்ன கைமாறு கொடுப்பது யான் இதற்கு ஓர் கைமாறு ஏன் அவன் செய்த உபகாரத்துக்கு என்னால் திருப்பி கைமாறு செய்ய இயலாது அவன் என்ன கைமாறு செய்தான் மாணிக்கவாசகர் குருமூர்த்தியாக வந்து கைமாறு செய்தான் நமக்கெல்லாம் வேதம் என்கிற நூலாகவும் ஆகவம் என்கிற நூலாகவும் நமக்கு அருள் செய்திருக்கிறார் அதற்கு நாம் திருப்பிச் செலுத்துகிற கைமாறு ஒன்றும் இல்லை என்பது பொருள் எனவே இறைவனுடைய கோவணத்தட்டுக்கு தட்டுக்கு உலகத்தில் இருக்கிற தனமெல்லாம் ஈடாகாது எனவே தட்டு கீழே இருக்குது முதல்ல சொன்ன நியாயம் என்னென்னா அன்புக்கு அருள் கீழே இருக்கும் என்கிற நியாயம் இரண்டாவது நியாயம் என்னன்னு கேட்டால் மேல் இருக்கிற தட்டு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் இருக்கிற தட்டு என்பது இறைவன் அருளிய கோ மறை என்கிற கோவனம் எனவே உலகம் இறைவன் அருளிய மறைக்கு உலகத்தின் செல்வம் அனைத்தும் எது பொன் மணி முத்து எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் அந்த மறைக்கு ஈடாகாது என்பது இரண்டாவது செய்தி இதை சொல்லி அதனால் கேள நிற்குறார் இப்போ என்ன செய்வதுன்னு தெரியல ஏன் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் என்ன பண்ணியோ தெரியாது தட்டு நேர் நிற்க வேண்டும் இதுதான் அவர் வந்த பிரம்மச்சாரியாக வந்தவர் அருளி செய்த நிலை நிலைமை மற்றது நோக்கிய நிகரில்லார் நீங்கள் அமர்நீதியாரை பற்றி அவர் சொன்ன சொல்லலாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமக்கு தொடக்கத்திலேயே சொன்னார் அதாவது அமர்நீதியார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால் அமர்நீதியார் என்று சொல்லக்கூடிய அவர் குற்றம் இல்லாதவர் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு காட்டியிருக்கிறார் அதே போல் இங்கும் நமக்கு எடுத்து காட்டுகிறார் அந்த வகையில் நிலைமை மற்றது நோக்கிய நிகர் இல்லார் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் நிகர் இல்லாதவர்கள்தான் நீங்கள் நமக்கு ஒவ்வொரு நீங்கள் திருத்தொண்ட தொகை அப்படின்னு தொடங்கு நிலையில் தில்லைவாழ் அந்தனர் புராணம் அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையாகிய பதிகத்தில் முதலில் பாடப்பட்டவர்கள் இவர்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பெருமைக்கு வேறு என்ன வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கு முன்னே சொல்லும்போது என்ன சொன்னார் தானம் தவம் வல்லார் தகுதியின் பால் சார்ந்தார்னார் அதுக்கப்புறம் சொன்னார் அவங்களுக்கு நிகர் அவர்கள்தான் நீங்கள் தில்லைவாலந்தனருடைய புராணத்தில் அவங்கள பற்றி சொல்லும்போது சேக்கிழா பெருமான் காட்டி அந்த சொல் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் தில்லைவாலந்தனர்கள் அப்படின்னா அவங்களுக்கு நிகர் அவர்கள் அப்படின்னு அதே போல தான் கண்ணப்பருக்கு நிகர் கண்ணப்பர் தான் ஞான சம்பந்த பெருமானுக்கு நிகர் திருஞான சம்பந்தர் தான் அதுபோல் திருநாவுக்கரசுக்கு நிகர் திருநாவுக்கரசர் தான் நீங்க அவங்கள மட்டும் நினச்சிக்கிட்டு மத்தவங்க விட்டுடக்கூடாது பிழை என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்க்கிடாரே சொல்லியிருக்காரியா என்ன அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்று குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறோம் அது அவங்களுக்கு மட்டுமல்ல நாயன்மார் அனைவருக்கும் பொருந்தக்கூடியது என்பதை நமக்கு எடுத்து காட்டியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நம்முடைய தில்லைவாழ் அந்தனருடைய அந்த சரிதத்தில் சொல்லும் பொழுது அவங்க எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு நிகர் அவர்கள்தான் என்று நமக்கு எடுத்து காட்டியிருப்பார் அந்த குறிப்பு ஒவ்வொரு தொண்டருக்கும் உரியது எனவே நாயன்மார்கள் அனைவரும் அந்த நிலை உடையவர்கள் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அந்த தில்லைவாழ் அந்த புராணத்தில் திருப்பணந்தாள் புத்தகமாக இருந்தால் நாற்பத்தி ஆறாவது பக்கம் எட்டாவது பாட்டு கீழ் கடைசி வரி பாருங்க தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தனர் தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமை திளைவாள் அந்தனர்கள் என்பவர்கள் தமக்கு தாமே ஒப்பானவர்கள் அப்போ அவங்க மட்டும்தான் நினைக்க வேண்டாம் நாயன்மார் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்பதை நீங்கள் ஒவ்வொரு சரிதத்திலும் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த நிலை நமக்கு காணப்படுகிறது எனவே அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் அவரவர் நிலையில் நிகரற்றவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சேக்கிழார் ஆங்காங்கு நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார் எனவே நிலைமை மற்றது நோக்கிய நிகர் ஒன்று இலார் நேர் நின்று அப்படியே பார்க்கிறார் இனி என்ன செய்வது தட்டு நேர்வர வேண்டும் என்கிற விருப்பம் காரணமாக உலையில் பகரன முன் ஒழியாமை உய்த்து ஒழிந்தேன் தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உன் அருள் எனத் தொழுதார் இப்போ என்ன சொன்னார் இந்த சூழலை நன்கு உள்வாங்கிக் கொண்டார் ஏன் தன்பால் இருக்கக்கூடிய பொன் பொருள் ஆடை முதலான எல்லாம் வைத்தாகிவிட்டது ஏதாவது வைக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அமனீதியார் அப்படி கேட்டால் பணியாளர்கள் சொன்னாங்க சுவாமி ஒன்றும் இல்லை அப்படின்னு திகைத்து போய் நிற்கிறாங்க நீ வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை இனி என்ன செய்வது அப்படின்னு நிற்கும்போது உலகில் பக் பற்றின முன் ஒழியாமை உயிர் ஒழிந்தே எனவே இனி செய்வதற்கு ஒன்றும் தெரியாது திகைத்து நின்ற நிலை அப்படி நின்ற நிலையில் மீண்டும் வணங்குறார் பிரமச்சாரியா யார் அமர்நீதியா சுவாமி இப்போ பாருங்க தலைவர் தலைவன் ஏன் சொன்னார்ன்னார் ஆக அப்புறம் சாமி சொல்வார் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தன்கடன் ஆவது தான் சட்டம் லா என்னன்னு கேட்டீங்கன்னா யார் காலில் விழுகிறார்களோ காப்பாற்று அது தலைவனுடைய கடன் நான் இப்போ சரணடைஞ்சு கிடக்கிற சுவாமி நீங்கள் தலைவர் அல்லவா தலைவ யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் அந்த சொல் கவனித்து பாருங்க தகுமேல் நீங்க சம்மதிச்சா தட்டு மேலே ஏறி நிற்கலாமா சாமி நாங்கள் துளையில் ஏறிட பெறுவது உன் அருள் நீங்க அருள் செய்தா தட்டில் ஏறி நிற்கிறோம் சாமி தகுமேல் இது ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு கடைக்கு சென்று நமக்கு விருப்பமான ஒரு பொருள் வாங்கி கொண்டு வந்தோம் எதுக்கு நம் குழந்தைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கி கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு காலையில் கொடுத்தோம் அது மகிழ்ச்சியாக வாங்கிச்சு மத்தியானம் சொல்லிச்சு அப்பா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலப்பான்னு உடனே என்ன பண்ணுவான் கவலைப்படாத அம்மா சொல்லுவாங்க டே அப்பா வாங்கி கொடுத்தாச்சுல அது என்ன உனக்கு பிடிக்கல வச்சுக்க அப்படிம்பாங்க அம்மா சொ அம்மா அப் அப்படி அம்மா சொன்னோன்னு அப்பா சொல்லுவார் கவலைப்படாத சாயந்தரம் கடைக்கு போய் வேற மாற்றிக்கலாம் கடைக்கு கொடுத்துனா வேணுமா சொல்லுவானுங்க நீங்கள் வாங்கிட்டு போகும்போது ரேட்டு வேறு திருப்பி கொடுத்தா ரேட்டு வேறு இல்லைங்களா அப்போ நீங்கள் எவ்வளவு தங்காமே ஆக இருந்தாலும் நம்ம கையில் வந்து திரும்பி போச்சுன்னா அதனுடைய விலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்குது இல்லைங்களா எவ்வளவோ போனது போட்டும் கொடுக்கறத கொடு அப்படின்னு கேட்குறமா இல்லையா அப்ப நாம் வாங்கி வந்த தங்க பொருளாக இருந்தாலும் திருப்பி தருகின்ற பொழுது அதற்கு ஒரு மதிப்பு என்பது ஒன்று இருக்கிறது மறந்துடக்கூடாது எனவே நாம் வாங்குற பொருள்லாம் விலை பொருள் தான் ஆனால் இந்த உடம்பு இருக்குது பாருங்க இது விலையில் பொருள் தமிழ்நாடு அரசு தான் விலையில் பொருள் தருதுன்னு நினச்சிக்காதீங்க சிவபெருமான் தருவதே விலையில் பொருள் தான் ஏன் இது அவர் சும்மா தான் கொடுத்துருக்கிறார் விலையில் பொருள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன இதுக்கு விலை மதிப்பே இல்லை என்பது பொருள் இந்த உடம்புக்கு எத்தனை கோடி கொடுப்பது நான் ஒரு உங்களுக்கு இத்தனை கோடி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு உயிரை உருவாக்கி உடம்பை உருவாக்கி கையில் கொடுத்துருவீங்களா என்ன இறந்து போனவரை மீட்டு கொடுத்துருவீங்களா ஒன்றும் வேண்டாம் உருவாக்கலாம் புதுசாகலாம் வேண்டாம் இறந்து போயிட்டார் இத்தனை கோடி இருக்குது மீட்டு கொடுங்களா பார்க்கலாம் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த உடம்பு விலையில் பொருள் போனது போனது தான் திரும்பி வாராது இது வழக்கு மன்றத்துக்கு சென்றாலும் இது திரும்பி வரக்கூடிய பொருள் அல்ல எனவே போனால் போனது தான் திரும்பி வரக்கூடியது அல்ல எனவே இந்த உடம்புக்கு என்ன பெயர் விலையில் பொருள் இதுக்கு நீங்கள் திருப்பி கொடுத்தா விலை மதிக்க முடியாததுன்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் என்ன இதை யாரும் வாங்க மாட்டான் நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும் இப்போ இப்படி இப்படி சிந்திச்சு பாருங்கள் இப்போ நாம் ஒரு பொருளை வாங்கிட்டு பொண்ணு வேண்டாங்க ஒரு வீட்டு ஒரு பிளாட் வாங்கணும் நல்ல விலையாக இருக்குது அருமையாக இருக்குதுன்னு வாங்கணும் இந்த மழை வந்துட்டால் தண்ணி வந்துடுது என்ன பண்ணலாம் ப்ளாட்டை நம்ம பேசாமல் ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சரியாக விலை வரல அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்து இதை விற்றுட்டு அங்கே வாங்கிக்கலாம் விற்கிறக்கு யாரும் வாங்குறதுக்கு தயாராக இல்லைன்னு என்ன இந்த பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்லேயாவது அடமானம் வச்சு விடலாம் அப்படின்னு கொண்டு போய் இந்த பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சோம்னா இது ஒரு நாம் வாங்கும்போது ஒரு எழுபது லட்ச ரூபா இன்றைக்கு ஒரு கோடி ரூபா அது பெருதுன்னு வச்சுக்குங்க அந்த பேங்க் என்ன சொல்லும் உனக்கு ஒரு அறுபது லட்ச ரூபா கொடுக்கலாமையாம்பா பரவாயில்ல கொடுக்கறத கொடுங்க அப்படி அப்போ நாம் வாங்கின இந்த கட்டிடத்துக்கு ஒரு மதிப்பீடு செய்யும்போது இன்னொரு ஒரு மதிப்பீடுன்னு அவர் வங்கி மதிப்பீடு செய்கிறது அது மாதிரி இப்போ தேவைக்கு ஏற்றதுனால வச்சுக்கிட்டு திருப்பி பணம் தரும்போது வீட்டை வாங்கிக்கிறியான்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டில் மனைவி குழந்தை எல்லோரும் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்துருச்சு நம்ம பையனை கொண்டு போய் எங்கள் இவனை வச்சுக்குங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க யாராவது கொடுப்பாங்களா ஏன் இது விலையே இல்லாததுயா இதுக்கு எவனால காசு தருவானா ஐயா சும்மா விட்டுட்டு போனோம் எனக்கும் பையனை சும்மா வச்சு என்ன உடனே நீத்து கூட்டிகிட்டு போட்ருவான் இல்லைங்களா ஏன் இது விலை கிடையாது இதுக்கு ஏன் நாற்றம் எடுத்து போன உடம்பு நாளை இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லை எனவே இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இருக்குது வேல்யூ இருக்கிறது ரீவேல்யூ இருக்கிறது இதுக்கு வேல்யூவும் இல்லை ரீவேல்யூவும் இல்லை எனவே நீங்கள் சம்மதிச்சா ஏறிக்கிறன் சாமி இப்போ நீங்கள் அது ஏன் சம்மதம் கேட்டார்னா விலை மதிப்பில்லாதது என்ற நோக்கில் அவர் கேட்டிருக்க மாட்டார் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அவர் என்ன நோக்கில் கேட்டிருப்பார் இந்த தங்கம் வெள்ளி மணி முத்து வைரம் இதெல்லாம் ஒரு உங்களுக்கு பயன்படும் சாமி நாங்கள் மூணு பேரும் பயன்படாதவங்க நீங்க சம்மதிச்சா நாங்கள் ஏறிக்கிறோம் இதுதாங்க அன்பினுடைய நிலை எனவே தன்னை தாழ்த்தி கொண்டு கேட்கிறார் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் தகும் அப்படின்னா நீங்க சொல் எனவே தகுமேல் துலையில் ஏறிட பெறுவது உன் அருள் அது நீங்கள் அருள் தான் அதில் ஏற முடியும் இல்லைனா என்ன செய்ய முடியாது ஏற முடியாது என்று தொழுது நிற்கிறார் நம்முடைய அமர்நீதியா இதை பார்த்த உடனே பெருமான் என்ன சொல்கிறார் பாருங்கள் பொச்சம் இல் அடிமை திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தலும் அங்கணர் அருளால் நிச்சயித்தவர் துளையினை நிச்சயித்தவர் நிலையினை துளையினும் சலத்தால் இச்சழக்கு நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார் என்ன நடந்தது புச்சம் இல் அடிமை திறம் புரிந்தவர் இந்த பொச்சம் என்பது உள்ளத்தின்கண் வஞ்சனை இல்லாது அடிமைத்திறம் புரிந்தவர் என்று பொருளுங்க அப்பர் பெருமான் சொல்வார் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை இவெல்லாம் பண்றாய பூசைய அப்படி சிவபெருமான் நாணி நிற்பார் என்பார் ஏன் பொய்யா இருக்கிறவன் செஞ்சா அப்படித்தான் சாமி நிற்பார் என்பார் பொச்சம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நாணியே என்பது திருநாவுக்கரசருடைய திருவாக்கு இவர் யார் பொச்சம் இல் அடிமைத்திறம் உடையவர் எனவே உள்ளொன்று புறம் ஒன்று இருப்பவர் அல்ல ஏன் அல்லிமென் முல்லை என்றார் அல்லவா எனவே வ உள்ளத்தில் தான் வெளியே வெளியே இருப்பதுதான் உள்ளே இருக்கக்கூடிய எனவே பொச்சம் இல் அடிமைத்திறம் புரிந்தவர் எதிர் நின்று பிரம்மச்சாரி முன்பு நின்று அப்படியே நடுங்கிக் கொண்டு அச்சம் முறை எனவே அச்சம் முன்புற உரைத்தலும் அப்படியே நடுங்கிக்கிட்டே சொன்ன மாத்திரத்தில் அங்கணன் அருளால் எது அந்த அவர் தான் சொன்னார் உனது அருளால் நீங்கள் அனுமதித்தா ஏறுகிறேன்னு சொன்னார் எனவே அங்கனர் அருளால் நிச்சயித்தவர் ஏன் அவர் இதுக்காகத்தானே வந்திருக்கிறார் எதுக்காக தொடக்கினில் அகப்பட்டார் அல்லவா அகப்பட்டவர் புறப்பட்டார் அல்லவா புறப்பட்டா என்ன பண்ணணும் கூட்டிகிட்டு போகணுமா இல்லையா அந்த சொல்லெல்லாம் அப்படியே நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்போ இவர் எதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு முன்னையே காட்டிட்டார் அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்து கொள்ளுங்க எதுக்காக இங்கே வந்தார் அப்படின்னு கேட்டால் ஆறாவது பாட்டு இந்த வரலாற்றினுடைய புராணத்தில் ஆறாவது பாட்டு நிறைத்த அன்புடை தொண்டற்கு நீடு அருள் கொடுப்பான் கொடுப்பதற்கு தானே வந்தார் எனவே அதுக்கு இசைவு தெரிவிக்கின்ற வண்ணமாக அதான் நிச்சயித்தவர் ஏன் அங்கேருந்து புறப்படும் போதே ஒரு முடிவோட சாமி வந்திருக்கிறார் என்னென்ன அமர்நீதியாரையும் அவருடைய மனைவியாரையும் அவருடைய குழந்தையையும் தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்று நிச்சயித்து வந்திருக்கிறார் சாமி நாம் வரும்போது தனியாக வந்திருக்கிறோம் போகும்போது குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு நிச்சயித்து வந்திருக்கிறான் பெருமான் அதனால் அங்கனர் அருளால் நிச்சயித்தவர் நிலையினை துளையனும் சலத்தால் இச்சழக்கு நின்று ஏற்றுவார் எது உலக பந்தம் என்கிற சழக்கிலே இருந்து ஏற்றுவதற்காக இந்த துளை என்னும் சலத்தை இங்க கொண்டு வந்து நட்டிருக்கிறார் பெருமான் எனவே அமர்நீதியார் உலகியல் ஒழுக்கத்திலிருந்து அந்த உலகிய தொடர்பிலே இருந்து நீங்கி அருள் உலகத்திலே இருப்பதற்காக இவரை கொண்டு வந்து பிடிப்பதற்காக வந்த பெருமான் அந்த தட்டில் ஏறுவதற்கு சம்மதத்தை தெரிவித்தார் எனவே ஏறுதற்கு இசைந்தார் எனவே இச்சழக்கு நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார் இவரை கூட்டி போக வந்த பெருமான் அதுக்காகத்தான் ஏன் வந்திருக்கிறண்ணா அப்படின்னு சாமிக்கு ஒரு மகிழ்ச்சி எப்படியோ ஏன் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு அவன் வராமல் போயிட போகிறாயா இல்லைங்களா சா இப்படி ஒரு கற்பனை என்ன நாம் இதுக்காக வந்திருக்கிறோம் இந்த பொண்ணும் பொருளும் வாங்கவா வந்திருக்க இல்லையே உன்னையும் உன் மனைவியும் குழந்தையும் அழைச்சிட்டு போனான்னு வந்திருக்கிறேன் எப்படியோ கடைசியில் வந்துட்டியே நான் ஏறலாமான்னு அதுக்கு அதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் எனவே இச்சழக்கு நின்று ஏற்றுவார் ஏறுதற்கு இசைந்தார் ஆகட்டும் அப்படின்னார் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி ஏன் இதெல்லாம் ஐயா இதுவே எனக்கு பொண்ணும் மணியுமே எனக்கு வேண்டான்னு சொன்னேன் உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது சோறு போடணும் இல்லையா இதெல்லாம் ஆறு நாளை ஆகிறது இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டால் என்ன ஆகும் ஏற முடியாமல் போயிடும் அதனால் மனம் மகிழ்ந்து அவர் மலர் கழல் சென்னியால் வணங்கி புனை மலரு குழல் மனைவியா தம்மொடு புதல்வன் தனையும் கொடு தனி வலம் கொண்டு தகவால் இணைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து என்ன செய்தார் அடியவர் அந்த பிரம்மச்சாரி கோலத்தில் வந்த பெருந்தகை இசைவு தெரிவித்த காரணத்தினால் மனம் மகிழ்ந்து எப்பெரும் மகிழ்ச்சி ஆனால் திருவடி விழுந்து வணங்கினான் அம் மலர்கடல் சென்னியால் வணங்கி தன் தலையை கொண்டு போய் அந்த திருவடியில் வச்சு வணங்கினார் வணங்கி புனை மலர் குழல் மனைவியா தம்முடு புதல்வன் தனையும் கொடு எனவே மனைவியை அழைத்து கொண்டு புதல்வனையும் அழைத்து கொண்டு எங்கே வந்தாருங்க அந்த தராசு தட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தார் தனித்துலையினார் இது ஏனைய தட்டு மாதிரிலாம் இல்லைங்க ஏன் இது மாதிரி வேற எங்கேயும் இல்லை ஏன் ஒரு கோவணத்துக்கு இத்தனை வச்சு நேராகாத தட்டு எங்காவது உலகத்தில் உண்டாயா இது அற்புதம் இது அதிசயம் அல்லவா எனவே இது தனித்துளை எனவே தனித்துளை என்ன பண்ணாருங்களா வளமாக வந்தாருங்க நீங்கள் நம்முடைய பெரிய புராணத்தில் இறைவனுடைய திருவருள் வெளிப்பட்டிருக்கிற இடங்களில் எல்லாம் அருளை உணர்கின்ற இடங்களில் நம் பெருமக்கள் என்ன செய்திருக்கிறாங்கன்னு போது இந்த வலம் வருதல் என்பது ஒன்று செய்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் பாருங்கள் வளமாக வரார் தனித்துளை வலம் கொண்டு தகவால் அப்படியே ஒரு நிமிடம் நிற்கிறார் நின்று இறைவனை இறஞ்சுகிறார் எனவே இணைய செய்கையில் ஏறுவார் கூறுவார் எடுத்து எனவே ஏறுகின்றவர் எடுத்து கூறினார் என்ன கூறினார் அடுத்து சொல்கிற பாருங்கள் இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய் அடிமை பிழைத்திலோம் எனில் பெருந்துளை நேர் நிற்க பெருந்துளை நேர் நிற்க என்று மழைத்தடம் பொழில் திரு நல்லூர் இறைவரை வணங்கி தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அந்த தராசு தட்டை வளமாக வந்துட்டாரு கால் எடுத்து வைத்து ஏற போறார் ஏற போகும்போது என்ன நினைத்தாராம் அப்படியே நின்றார் தன்னுடைய ஆட்கொண்ட பெருமா யாரு நல்லூர் இறைவர் அவரை பார்த்துதான் இங்க வந்தார் அதனால என்ன நினைக்கிறாரு அந்த மழைத்தடம் பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி பெருமானை அப்படியே வணங்குறார் பெருமானே அப்படி இப்போ அந்த அந்த நாளும் ஒரு நாளைக்கு ஐந்து வகம் வண்ணத்தை காட்டுகின்ற ஐவண்ணநாத பெருமானை நீள நினைக்கின்ற அப்படி நினைந்து என்ன சொல்லார் இழைத்த அன்பினில் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லார் பாருங்கள் இழைத்த அன்புனர் அதுக்கு சிவகவிமணி அவர்கள் உரை செய்யும்போது அன்பினில் இழைத்தனர் நீங்கள் இழைத்தல் என்பது நல்ல ஒரு சொல்லுங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மரத்தை இழைத்தல் என்பது ஒன்று செய்கிறோம் ஏன் மரத்தை ஒரு பொருளாக்கணும்னா இழைக்க வேண்டும் அப்படி இழைத்தாதான் மரத்தை என்ன செய்ய முடியும் கதவாகவோ சட்டமாகவோ ஒரு பொருளாகவோ ஆக்க முடியும் அது மாதிரி அதை எதில் இழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு கருவி வச்சுருக்காங்க இழைப்பதற்கு அதை போட்டு தேய் தேய்ச்சா தான் மேடு பள்ளம் இல்லாமல் சமமாகும் அது மாதிரி இங்கே எதில் இழைத்தாருன்னு கேட்டால் அன்பு என்கிற அந்த ஒன்றால் தான் இழைத்தாராம் அதனால் இழைத்த அன்புன்னு சொல்லாமல் அன்பினில் இழைத்த இறை திருநீற்று மெய்யடிமை இவர் அமர்நீதியார் கொண்டு இருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னா அந்த அன்பு என்கிற கருவியினால் இழைக்கப்பட்டிருக்கின்ற அடிமை திறம் இப்போ அந்த பொருத்துவதற்கு இழைத்தாக வேண்டும் அல்லவா எனவே இதை எதை கொண்டு இழைப்பது அப்படின்னு கேட்டால் அன்பு என்கிற கருவியினால் இழைக்கப்பட்ட அடிமை திறம் உடையவர் அமர்நீதியா ஆனால் இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய் அடிமை பிழைத்திலோமேனில் நல்லூர் பெருமான் என்ன நினைக்கிறாரு பெருமானே இதுநாள் வரையிலும் வந்த அடியவர் பெருமக்களுக்கு கந்தை கீழுடை கோவனம் முதலானவற்றை வஞ்சமில்லாது தங்கள் அரு கருணையை நினைந்து உண்மையாகவே நாங்கள் தொண்டு செய்திருந்தால் இதோ இந்த தட்டு நிற்க வேண்டும் அவர் விண்ணப்பம் அவ்வளோதான் இவ்வளவு காலமும் தொண்டர்களுக்கு செய்த பணி நீ அறிந்திருப்பது எனவே பிரம்மச்சாரி வந்து நிற்கிறார் நேர் பெற வேண்டும் என்று நிற்கிறார் நாங்கள் செய்த தொண்டு உண்மையாகவே அன்பு காரணமாக செய்யப்பட்டிருக்குமானால் பெருமானே நாங்கள் பிழையில்லாமல் இந்த பணியினை செய்திருப்போமானால் இந்த பெரும் துளையானது நேர் நிற்க வேண்டும் என்று இறைவரை வணங்கி என்ன பண்ணாருங்க ஏறும்போது அஞ்செழுத்து ஓதி ஏறினார் அது ரொம்ப முக்கியம் எல்லாம் செய்யும் வளமாக வந்தார் நின்றார் நல்லூர் பெருமறை வணங்கினார் வணங்கி ஏறும்போது என்ன பண்ணார் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் தட்டில் அந்த அஞ்செழுத்து என்பது நம்முடைய வரலாற்றின் இன்றியமையாத இடங்கள் நீங்கள் அங்கங்கே குறித்து வைத்துக் கொள்ளலாம் பெரிய புராணத்தில் நாயன்மாருடைய வரலாற்றில் ஐந்தெழுத்து எந்தெந்த இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றியமையாத இடங்களில் எல்லாம் ஐந்தெழுத்து இடம் பெற்றிருக்கும் அது ஐந்தெழுத்து என்பதுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு நீங்கள் ஒன்று சொல்லணும்னா திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவர் மாரன்பாடி என்ற திருத்தலத்தில் அதாவது பெண்ணாகடம் கடந்து நெல்வாயில் அறத்துறை செல்வதற்காக வருகிறார் வரும்போது மாலை நேரம் ஆயிற்று பொழுது வைகிற்று எனவே தொண்டர்களோடு மாரண்பாடியில் தங்கினார் அப்போ இவருடைய கால் சிவந்து போயிற்று திருஞான சம்பந்த பெருமானுடைய மலர்பாதம் சிவந்து போயிற்று அந்த சிவந்த காரணத்தினால் பகலவன் அஞ்சி மறைந்து போயிட்டான் ஐயோ திருஞான சம்பந்தர் காலு சிவந்து போச்சே நம்ம வேற இவர் ஞான குழந்தையின் பாதம் சிவந்து போச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்களாம் கதிரவன் அஞ்சு மறைஞ்சிட்டான் இது தற்குரி பேற்றம் எனவே மாலை வந்துச்சு இரவு நேரம் தொண்டர்களோடு தங்கி இருந்தார் தான் நெல்வாயில் அறத்துறை பெருமான் முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் முதலான பரிசு பொருட்களை எல்லாம் ஆலயத்துக்குள்ளேயே வைத்துட்டார் அந்த இருக்கக்கூடிய அடியவர்கள் அந்தனர்கள் எல்லோருடைய கனவிலும் தோன்றி நம்முடைய மாறன்பாடியில் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருடைய இருக்கின்றார் நாம் பரிசு வைத்திருக்கிறோம் இதை கொண்டே கொடுங்கன்னார் அதேபோல் திருஞான சம்பந்தர் கனவில் சொன்னார் அடியார்கள் கொண்டு வந்து பரிசு கொடுப்பாங்க வாங்கிக்கன்னர் ஏன் கொடுத்தா அவர் சொல்லுன்னா அவர் வாங்க மாட்டாரே இருக்கட்டும் சிவாயண்ணம் அப்படின்றார்னா ரொம்ப போயிருமே அதனால் அங்கேயும் சொல்லிட்டார் இங்கே அடியார்கள் திருப்பள்ளி எழுச்சிக்குரிய காலம் வரை காத்திருந்து அதுக்கு பிறகு கனவுல உணர்த்திய பிறகு அவங்க தூங்கலை அது வரைக்கும் காத்திருந்து திருப்பள்ளி எழுச்சிக்குரிய காலம் சென்று கதவு திறந்து பரிசு பொருளை எடுத்துக்கொண்டு நேராக மாரண்பாடிக்கு வந்தாங்க தஞ்சான சம்பந்த பெருமான் அடியார்கள் வரப்போகிறாங்கன்னு அறிந்து காத்திருக்க அப்படியே அந்த முத்து சிவிகை பார்க்குறாராம் எப்படி இருக்குதான் நிலவு போல் இருந்துச்சு நிலவு எப்படி இருந்தது வெந்நீர் போல் இருக்கிறது எனவே திருநீர் நிலவு போல முத்து இருக்கிறது எனவே அந்த சோதி முத்தின் சிவிகை அப்படின்னு சொல்லுவார் அது திருநீற்று ஒளி உடையதாக குளிர்ச்சி உடையதாக இன்பம் தருவதாக வெண்ணெய் உடையதாக இருந்தது என்ன பண்ணாருங்க உடனே ஓடி போய் ஏறி அந்த பல்லக்கில் ஏறி அமர்லிங்க என்ன செய்தாராம் வளமாக வந்து விழுந்து வணங்கி அஞ்செழுத்து ஏதி அந்த அஞ்செழுத்து ஓதி ஏறினார் எதற்காக உலகம் உய்வதற்காகனர் சிவிகையின் மீது ஏறும்போது திருஞான சம்பந்த பெருமான் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவிகையை முதல்ல விழுந்து வணங்கினார் நீங்கள் நினைச்சு பாருங்கள் ஞானத்தை அமுதமாக உண்டவர் திருஞான சம்பந்த பெருமான் ஞானத்தை அமுதமாக உண்டவருக்கு சிவிகை என்பது சடப்பொருள் என்று தெரியுமா தெரியாதா முத்துச்சிவிகை சடப்பொருள் தானே அதை போய் யாராவது விழுந்து வணங்குவாங்களா நீங்கள் ஒன்றும் வேணா நீங்கள் ஒரு காரை வாங்கிட்டு புது கார் விழுந்து கும்பிட்டிங்கன்னு என்ன சொல்லுவாங்க என்ன காரை கும்பிட்டுட்டுருக்கிறாம்பாங்க அவங்களுக்கு அது வெறும் காராகத்தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் அது உழைப்பின் பயனால் பெற்ற பொருள் இது என்று அப்போ அந்த பொருளை கா இது இறைவன் தந்தது என்ற நினைப்பு உங்களுக்கு வரும்போது அது வணக்கத்துக்குரியதாக ஆகிறது அதனால் ஞானசம்பந்த பெருமான் சிவிகையாக பார்க்கல இறைவன் திருவருளாக பார்த்ததுனால விழுந்து வணங்கி அஞ்செழுத்து சொல்லி ஏறினார்னார் அப்ப அந்த விழுந்து வணங்குதலும் அஞ்செழுத்து சொல்லி ஏறினார் என்று குறிக்கிற குறிப்பு அங்க உண்டு அதே போல இங்கே காட்டுகிறார் அஞ்செழுத்து ஓதினார் அப்படின்னார் அதுக்கு அந்த அஞ்செழுத்து ஓதினார்னு சொல்லும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு சொல் போட்டிருப்பாங்க தழைத்த அஞ்செழுத்து அஞ்செழுத்து என்ன செய்யும் ஆணவ சேற்றிலே கிடக்கக்கூடிய உயிர் இறைவன் கருணை நோக்கத்தினால் சகலம் என்கிற உடம்புக்குள்ள வந்து இப்பெல்லாம் இருக்கிறோம் நாம் இந்த இடத்திலிருந்து நாம் மேலும் மேலும் தழைக்க வேண்டும் என்றால் ஐந்தெழுத்து ஓதினால் தழைக்க முடியும் எனவே அந்த அஞ்செழுத்து எப்படிப்பட்டது எல்லாம் தழைக்கச் செய்வது அஞ்செழுத்து அதனால் தழைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படின்னார் இப்போ என்னாச்சினார் தட்டில் ஏறி தொண்டர் நிற்க மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அரை கோவனம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது துளைதான் இப்ப தராசு தட்டு என்னாச்சினார் இவங்க மூணு பேரும் அஞ்சலத்தை சொல்லி தட்டு மேலே ஏறி நின்ற மாத்திரத்தில் தட்டு நேராகி போச்சு என்னையா அதிசயம் ஏன் மறை என்கிற கோவனத்துக்கு உலகத்தில் இருக்கிற எந்த செல்வமும் ஈடாகாதுன்னு தானே சொன்னீங்க இப்போ எப்படிங்க ஈடாச்சுன்னார் ஆமாயா இப்பவும் அதான் சொல்கிறேன் உலகத்தில் இருக்கிற பொன் பொருள் மணி முத்து என்ன எந்த பொருளும் நான் மறைக்கு ஈடாகாது அப்போ மறைக்கு எது ஈடு தொண்டருடைய தொண்டு நான்மறைக்கு ஈடு அதான் சொன்னார் மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற எது மனைவியுடன் குழந்தையுடன் அடியவர் வணங்கி ஏற அண்டர் தம்பி நான் திரு அரை கோவனம் அதுவும் முழு கோவனம் இல்லை அரை கோவனம் தான் அது இல்லைங்களா அறையில் கட்டுகிற கோவனம் எனவே அது அரை கோவனம் ரெண்டுல ஒன்னு தானே வச்சிருக்கிறார் அரை கோவனம் ஒரு பங்கு தானே அரை கோவனம் அதுவும் அடிமை தொண்டும் எனவே நான் மறை என்கிற மறைக்கு சமமானது எது எது என்றால் அடியவர் அடிமை தொண்டு எனவே தொண்டும் மறையும் சமம் அப்படின்றார் அடிமை தொண்டும் மறையும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான் அந்த தராசு தட்டி பெண்ணாச்சு நேரா தொண்டதம் பெருமையை எங்கனும் அதிசயம் உற எதிர் தொழுதார் கதிர் விசும்பிடை கரந்திட நிறந்த கற்பகத்தின் புதிய பூ மழை இமையவர் மகிழ்வுடன் பொலிந்தார் மதி விளங்கிய தொண்டர் இங்கே பாருங்க விளங்கிய தொண்டர்னர் சிந்தை கலங்கி மயங்கி ஏதாவது செய்தாக வேண்டுமே என்று நின்றவர் இப்போ என்னாச்சுங்க விளங்கி தோன்றுகிறது விளங்கிய தொண்டர் அவருடைய பெருமை மண்ணுனோர் துதி செய்து எங்க எங்கனும் துதி செய்து அவரை கண்டு எல்லோரும் வணங்க வானவர்கள் கற்பக பூ மழையை பொழிந்தார்கள் கதிர் விசும்படை கரந்திட எது சூரியனுடைய கதிர்களை மறைத்து கொண்டு பூமழை பொழிந்தது எனவே அவ்வாறு பூமழை பொழிய என்ன பூ கற்பக பூமழை பொழிய அப்படியே மகிழ்ந்து நின்னாங்களாம் அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒழித்த முண்ட வேதியர் ஒரு வழியான் முதல் நல்லூர் பண்டு தாம் பயில் கோலமே விசும்பினில் பாகம் கொண்ட பேதையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார் இப்போ என்ன காட்சி அமர்நீதியாக தட்டில் நிற்கிறார் தட்டு நேர் நிற்கிறது மக்களெல்லாம் மகிழ்ச்சியால் வணங்கி குதூகொலித்தனர் இது நடக்க நடக்கவே பூமலை பொழிந்தது அப்படியே பூ கொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படியே பூ விழுந்துக்கிட்டே இருக்க இருக்க பிரம்மச்சாரியாக இருந்தவர் காணாமல் போயிட்டார் நீங்கள் அப்படியே இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸில் நீங்கள் காட்டினா எப்படி காட்டலாம் அப்படியே பூமலை விழுந்து கொண்டே இருக்கிறது பிரம்மச்சாரியின் தோற்றம் அப்படியே மெல்ல மறைஞ்சிது அந்த பூ கொட்டி கொண்டே இருக்க இருக்க திருநல்லூரில் உமையம்மையோடு பெருமான் எந்த காட்சி கொடுத்து கொண்டு இருந்தாரோ அந்த காட்சியை முன்னே காட்டினார் ஏன் இவர் தட்டில் ஏறும்போது அந்த காட்சியை நினைஞ்சுதான் அஞ்செழுத்து ஓதினார் எனவே அவர் எந்த நினைப்பை உள்ளத்தில் கொண்டாரோ அதுவே எதிர் நின்றது அதாங்க சொல்லுகிறார் அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒளித்த முண்ட வேதியர் ஒரு வழியான் அது அந்த தோ கோ தோற்றமானது மறைந்து போக முதல் நல்லூர் பண்டுதாம்பையில் கோலமே அவர் முத முதல்ல திருநல்லூர் வந்து எந்த கோலத்தை பார்த்து தன் உள்ளத்தை பறிகொடுத்தாரோ அந்த கோலமே விசும்பினில் ஆகாயத்தில் பாகம் கொண்ட பேதையும் தானுமாய் உமையம்மையோடு தான் காட்சி கொடுக்கிறார் எல்லாம் வல்ல பெருமாள் எனவே அந்த பூமழை பொழிய பொழியவே அந்த வேதியர் கோ பிரமச்சாரி கோலம் மறைந்தது உமையம்மையோடு பெருமான் காட்சி கொடுக்கிறாருங்க தொழுது போற்றி அத்துளைமிசை நின்று நேர்துதிக்கும் வலுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும் முழுதும் இந்நருள் பெற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வான் பதம் கொடுத்து எழுந்து அருளினார் ஐயர் சாமி என்ன செய்தாரா தட்டில் நிற்கக்கூடிய தொண்டர் பெருமான் எதிரே காட்சி கொடுப்பதைக் கண்டு தான் தன்னுடைய மனைவி குழந்தை ஆக தொழுது போற்றி அத்துளை மிசை நின்று நேர் துதிக்கும் வழுவில் அன்பர் தொண்டில் சிறிது தொண்டு என்கிற ஒன்றில் சிறிதும் வழுவி போகாத தொண்டர் எனவே வழுவில் அன்பரும் அன்பில் வழுவாதவர் தொண்டில் வழுவாதவர் எனவே அந்த வழு வழு அந்த நிலையானது அன்பிலும் வழுவி போகாதது அன்பினா செய்கிற தொண்டிலும் வழுவாதவர் எனவே அந்த வழுவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாம் எனவே மைந்தர் மனைவி ஆகிய மூவருமாக முழுதும் இன்னருள் பெற்று பெருமானை முழுமையாக கண்டு அவருடைய இனிய கருணையை பெற்று முன் தொழுதிருக்கும் அந்த நிலையில் அழிவில் வான்பதம் கொடுத்து என்ன சொன்னார் சாமி நீ நம் உலகம் வருவாய் அப்படின்னு எது அதான் அழிவில்லாத பதம் எனவே சிவபதம் என்பது அழிவில்லாதது என்பதனால அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்தருளினார் ஐயர் காண கா காட்சி கொடுத்திருந்த பெருமான் மறைந்து அருள பெண்ணாச்சினார் இப்போ தட்டில் நின்றார் அல்லவா அந்த தட்டு அப்படியே கைலாயம் நோக்கி போதுங்களாம் சொல்றார் நாதருதம் திரு அருளினால் நாதர்தம் திரு அருளினால் நற்பெரும் துளையே மீது கொண்டு எழு விமானமதாகி மேற் செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறை வர கொடுத்த ஆதி ஆதிமூர்த்தியாருடன் சிவபுரியினை அணைந்தால் சிவபெருமானுடைய திருவரு கருணை காரணமாக அந்த தனித்துலைன்னு சொன்னார் பாருங்கள் நற்பெரும் துளையே அந்த நல்ல அந்த துளையே மீது கொண்டு எழு விமானமதாகி எனவே அந்த தராசே விமானமாயிற்று அதனால் என்னாச்சு அதுவே மேலே செல்ல குற்றமில்லாத அன்பரும் கோதில் அன்பரும் குடும்பமும் மனைவியும் குழந்தையும் குறைவு அற கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன் எனவே இவ்வாறு அவர்கள் குறைவற கொடுத்து வந்த கருணையினால சிவபெருமானுடைய கருணை புரிந்திட சிவபுரி என்று சொல்லப்பெறுகின்ற திருக்கயிலாயம் அப்படியே மனைவி மக்களோடு போய் சேர்கிறாருங்க நீங்கள் இதில் பார்க்கணும் ஒரு சின்ன நுட்பம் அதாவது தராசு தட்டில் நின்று இந்த தட்டே இப்போ என்ன ஆகிப்போச்சுங்க கைலாயம் போகுது அப்போ இந்த சொல் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகருடைய அந்த ஒரு பாடலை நமக்கு நினைவு கூறுகிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா என் குருநாதன் என்னை வந்து திருவடி தந்து ஆண்டான் ஆண்ட நிலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நான் என்னுடைய உடல் என்னுடைய உடைமை எல்லாம் அவனெடுத்து கொடுத்து விட்டேனர் அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படின்னா பாருங்கள் அதுபோல் உடலும் உடைமை எல்லாமும் இப்போ பாருங்க அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவியார் குழந்தை அவருடைய உடைமை பொருள் எல்லாம் கைலாயம் செல்லுகிறது இப்போ நீங்கள் அந்த தராசு தட்டில் நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்ல அந்த சொல்லுக்கு இலக்கியமாக அமர்நீதியாருடைய வரலாற்றில் நீங்கள் அந்த பாட்டை இலக்கணம் என்று வைத்து கொண்டால் அதற்கு இலக்கியம் இப்போ இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா அவருடைய பொன் பொருள் எல்லாமே இப்போ என்ன ஆச்சுங்க கைலாயம் செல்லுகிறது அப்போ அமர்நீதியாருடைய அன்பு காரணமாக இந்த காட்சியை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான் இந்த வகையில் இதை சொல்லி இப்போ இந்த சருக்கம் நிறைவுக்கு வருவதனால முதல்ல ஒரு சருக்கம் நிறைவுக்கு வந்தது முதல் சருக்கம் அது திரு மலைச்சருக்கம் என்று சொல்லப்பெறுவது அது சேக்கிழார் தான் நமக்கு கொடுக்கிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள் வாக்கில் அது இல்லை எனவே அந்த சருக்கம் என்பது கைலாயம் சோழநாடு திருவாரூர் பூங்கோயில் என்ற வகையில் திருக்கூட்டம் பிறகு தடுத்தாட்கொண்ட புராணம் அது வரைக்கும் ஐந்து பகுதியை சொன்னது முன்பகுதியாக அமைய பெற்றதுனால அதில் நமக்கு தனி வணக்கம் சொல்லப்படலைங்க ஆனால் இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு வணக்கம் சொல்கிறார் நீங்கள் இந்த சருக்கத்திலிருந்து வெள்ளானை சருக்கத்துக்கு முன்பு வரை ஏன்னா வெள்ளாணைச் சருக்கத்தில் வணக்கம் கிடையாது சுந்தரர் இருக்குது இந்த இப்போ மொத்தம் பதிமூன்று சருக்கம் முதல் சருக்கம் விட்டு விட்டுட்டிங்கன்னா அதே போல் பதிமூன்றாவது சருக்கத்தை விட்டுட்டிங்கன்னா மொத்தம் பதினோரு சருக்கம் இருக்கிறது இந்த பதினோரு சருக்கம் என்பது திருத்தொண்ட தொகையினுடைய பதினோரு பாடல் அதான் பதினோரு சருக்கம் இதில் ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த கடைசியாக சொல்லும் பொழுது நீங்கள் கவனித்து கொண்டே வந்தீங்கன்னா ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே இது பத்து பாட்டில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு பாட்டு முடிக்கும்போது கடைசியில் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளேனர் பதினோராவது பாட்டு வரும்போது அதை சொல்லல இந்த பாட்டை கேட்டு மகிழ்பவர்கள் யாரோ அவர்கள் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவர்னர் பதினோராவது பாட்டில் சொன்னது சுந்தரர் தன்னை சொல்லல இந்த பாடலை கேட்டு உளம் மகிழக்கூடியவர்கள் சிவபெருமானுக்கு அன்பராவர் என்று சொன்னதுனால சேக்கிலார் என்ன பண்ணுறாரு இந்த புராணத்தை நான் திருத்தொண்ட தொகை வைத்து கொண்டு தான் இந்த புராணத்தை பாடுகிறேன் என்பதனால வெ அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் ஒரு பத்து பாட்டில் சொன்னார் திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் அது ஒரு இருபத்தி முப்பது பாட்டில் சொன்னார் அப்படியே ஒவ்வொரு வரியும் சொல்ல சொல்ல அதை விரித்து விரித்து சொன்னார் இப்போ அல்லிமன் முல்லையந்தா ரமநீதிக்கடியேன்னு சொன்ன அந்த வரிக்கு ஏறத்தாழ நாற்பத்தெட்டு பாட்டில் சொல்லி முடிச்சார் இல்லைங்களா நீ அடுத்து என்ன சொல்லணும் ரெண்டாவது பாட்டுக்கு போனால் மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கடியன்னு சொல்லணும் அதுக்கிடையில் ஒரு சொல்லு இருக்கிறது ஆரூரன் ஆறு அம்மானு அம்மானுக்கு ஒரு சொல்லு இருக்குதே அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டாமா ஐயா அதனால ஒவ்வொரு பாட்டு முடியும் போதெல்லாம் சுந்தரருக்கு ஒரு வணக்கம்ங்க எனவே ஒவ்வொரு சருக்கம் முடிகின்ற பொழுதெல்லாம் சுந்தரருக்கு வணக்கம் வணக்கம் திருத்தொண்ட தொகையில் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆள் என்கிற ஒரே தொடரை சேக்கிழார் பெருமான் பத்து வகையாக நமக்கு காட்டுகிறார் அதுல முதல் வகை எது இங்க பாருங்க சுந்தரமூர்த்தி சாமியுடைய துதி ஏன்னா இந்த பாட்டோட இந்த சருக்கம் நிறைவுக்கு வருகிறது மலர்மிசை அயனுமாலும் காணுதற்கரிய வள்ளல் பலரு புகழ் வெண்ணெய் நல்லூர் ஆவண பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உண்ணி தலமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு பாருங்க திருமாலும் பிரமனும் காண முடியாத வள்ளல் மலர்மிசை அயனும் மாலும் காண்பதற்கு அரிய வள்ளல் சிவபெருமானுக்கு வள்ளல்னு பேர் அந்த வள்ளல் என்ன செய்தார் பலர் புகழ்கின்ற திருவெண்ணை நல்லூர் திருவெண்ணெய் நல்லூர் என்பது எல்லாராலும் புகழப்படுகின்ற வெண்ணெய் நல்லூர் பலர் புகழ் வெண்ணெய் நல்லூர் அங்கே என்ன பண்ணார் ஆவணம் என்று சொல்லக்கூடிய ஓலை ஒன்று கொண்டு வந்தார் எத்தகைய ஓலை பழ ஆவணம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுன ஒரு ஓவனம் ஓலை ஆவண பழமை காட்டி இப்போ அவர் எப்படி ஆண்டார் காட்டி ஆண்டார் எதை காட்டி ஆண்டார் ஓலை காட்டி ஆண்டார் எனவே ஆவண பழமை காட்டி எதுக்கு அவர் ஆண்டாரு உலகம் உய்வதற்காக உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் உன்னி எனவே திருமாலும் பிரமனாலும் காண முடியாத தலைவன் எல்லாராலும் புகழப்படுகின்ற திருவெண்ணெயநெல்லூர் என்ற திருத்தலத்தில் அற்புதமான ஒரு ஓலையை வந்து காட்டி அந்த ஓலையை காட்டி அவரை ஆண்டது உலகம் உய்வதற்காக எனவே உலகம் உய்வதற்காக அற்புதமான பழ ஆவணத்தை காட்டி ஆண்டு கொண்டார் அல்லவா யாரை ஆண்டார் நம்பி ஆரூரரை ஆண்டார் அல்லவா அந்த நம்பி ஆரூரரை என் தலைமீது வைத்து வணங்குகிறேன் அவர்தான் தொண்டருக்கெல்லாம் தலைவர் அத தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் சேர்க்கிறார் என்ன சொல்லுவார் இந்த பாட்டின் வழியாக சுந்தரர் தான் எங்கள் தலைவர் என்பதை அறிவிக்கிறார் உலகத்துக்கு அதான் தலைமீசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும் நம்மளுடைய தலைமை யாருங்க சுந்தரர் தான் நமக்கெல்லாம் தலைமை ஏன் அவர் சிவபெருமானே அவரை வந்து ஓலை காட்டி ஆண்டார் அல்லவா அது எப்படிப்பட்ட ஓலை அற்புதப்பழ ஆவணம் காட்டி ஆண்டார் அந்த ஓலை அற்புதமான ஓலை எனவே அப்படி ஓலை காட்டி ஆண்டு கொள்ள பெற்றவராகிய நம்பி ஆரூரருடைய திருவடியை தலைமீது வைத்து வாழ்வது தான் நமக்கு தலைமை பாருங்க பாதம் உண்ணி பாதத்தை நினைந்து தலை மி மிசை வைத்து வாழும் நீங்கள் சுந்தரருடைய திருவடியை தலைமையில வைக்க வேண்டும் அதுவே நமக்கு தலைமை அதை விட வேறு தலைமை நமக்கு என்ன வேண்டும் என்று முதல் துதியாக வைத்து காட்டியிருக்கிறார் இதுபோல் இன்னும் ஒன்பது பாடல் ஒவ்வொரு சறுக்க நிறைவிலும் அமைய பெற்றிருக்கிறது நாமும் நம்பி ஆரூர்த் திருவடியை தலைமீது வைத்து வணங்கி தலைமீசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமை என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவொருளால் அளவில் நிறைவு செய்கின்றோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தென்னாருடைய சிவனீ போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை போற்றி காவாய் கனகத்திறளியே போற்றி ஐந்தெழுத்துப் பெருவேள்வி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ॐ नमः शिवाय शिवाय नमो ॐ शिवाय शिवाय नमः ॐ नम शिवाय शिवाय शिय नमो रिचित्रम्बनम् <try